ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், என்னோட சிஸ்டம் எல்லாத்துக்கும் விசிபிளா இருக்கா? என்னோட ஸ்கிரீன் எல்லாத்துக்கும் தெரியுதா? எஸ் சார். எஸ் சார். ஓகே ஓகே. ஃபர்ஸ்ட் ஒருத்தங்க என்ன கேட்டாங்க, குரூப் எப்படி பண்ணணும்னு கேட்டாங்க இல்லையா? ஓகே, அந்த குரூப் எப்படி பண்ணணும்னு ஃபர்ஸ்ட் டெஸ்ட் பண்ணிடுறோம். நீங்க வந்து ஜஸ்ட் உங்களுக்கு வந்து என்டையர் என்டிட்டிக்கு உங்களுக்கு குரூப் பண்றதுக்கு டிஃபிகல்ட்டா ஃபர்ஸ்ட் ஃபேஸ் பண்ணீங்கன்னா, ஃபர்ஸ்ட் ஒரு ரெக்டாங்கல் டூல் எடுத்து சும்மா இந்த பாக்ஸஸ்லாம் இருக்கும் இல்லையா, இந்த பாக்ஸஸ்க்குலாம் குரூப் பண்ணுங்க. இப்போ பாருங்க, ஒரு பாக்ஸ் போட்டிருக்கேன், இதுமாதிரி நிறைய டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் பாக்ஸ் சும்மா போட்டு வச்சிருக்கேன். பாக்ஸ் இல்லைன்னா சர்க்கிள், இப்போ பாருங்க சர்க்கிள் போட்டுக்கிறேன், சர்க்கிள் போட்டுட்டு ஜஸ்ட் புஷ் புல் பண்ணுறேன். ஓகேவா? இப்போ பாருங்க எல்லாமே என்னது தனித்தனியாக எனக்கு செலக்ட் ஆகுது. இது மொத்தமாக செலக்ட் ஆகுறதுக்கு நம்ம என்ன பண்ணுவோம்னா, அது ஒரு தனியாக ஆப்ஜெக்டாக காட்டுறதுக்கு என்ன பண்ணுவோம், குரூப் பண்ணுவோம். அது எப்படி பண்ணிக்கிறாங்கன்னா, ஜஸ்ட் செலக்ட் பண்ணுங்கள் ஃபுல்லாக. ஃபஸ்ட்டு என் ப்ராசஸ் என்ன பண்ணுவோம்னா, டோட்டல் ஆப்ஜெக்ட் இருக்குது இல்லையா, நீங்கள் செலக்ட் பண்ணணும். அந்த செலக்ட் பண்ணுறதுக்கு நிறைய டெக்னிக் யூஸ் பண்ணலாம். இல்லை ஈஸியஸ்ட் மெத்தட் என்னன்னா, அந்த ஆப்ஜெக்ட் இருக்கு இல்லையா, ஆப்ஜெக்ட் மூணு டைம், அதாவது கண்டினியூஸாக மூணு டைம் கிளிக் பண்ணும்போது அந்த ஆப்ஜெக்ட் வந்து உங்களுக்கு என்டையராக செலக்ட் ஆயிரும். அதுக்கு பிறகு நீங்கள் வந்து ரைட் கிளிக் பண்ணிவிட்டு, இல்லை மேக் அ குரூப்ன்ற ஆப்ஷன் இருக்கும், அதை யூஸ் பண்ணி குரூப் பண்ணிக்கலாம். குரூப் பண்ணி எனக்கு குரூப் ஆகிட்டேன். இது வந்து ஒரு ஆப்ஜெக்ட்டுக்கு இப்படி பண்ணியிருக்கேன். இதேமாதிரி ஒரு ரிப்பீட்டடாக உங்களுக்கு நல்லா ஃபெமிலியர் ஆகிற வரை ஃபோர் ஆர் ஃபைவ் ஆப்ஜெக்ட்டுக்கு நீங்கள் பண்ணி பாருங்கள். இப்போ பாருங்கள் இந்த கியூப் நான் பண்ணுறேன் சார். கேளுங்க கேளுங்க தம்பி. சார், இந்த மாதிரி பண்ணும்போது பார்த்தீங்கன்னா, நேற்று சன்செட் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி தான் ட்ரை பண்ணேன். ஓகே, அப்போ வானும் சேர்ந்து செலக்ட் ஆகுது சார். வானும் சேர்ந்து அப்போ செலக்ட் ஆகுதா? எஸ் சார். அப்போ நீங்கள் வால் வந்து இருக்கு இல்லையா, வால் வந்து, வால் வந்து நீங்கள் குரூப் பண்ணியிருக்க மாட்டீங்க. ஃபர்ஸ்ட் நான் சொன்னேன் இல்லையா, ஃபர்ஸ்ட் வால் ஒன்றும் இல்லை தம்பி, வால் கிரியேட் பண்ணிட்டு அந்த வாலை குரூப் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நம்ம கிரியேட் பண்ணுறதுக்கு ரெக்டாங்கிள் ட்ரா பண்ணோம். ஓகேவா? நீங்க என்ன பண்ணிருப்பீங்கன்னா, அந்த வாலே குரூப் பண்ணாம நீங்க வந்து சன்ஷேட் வந்து அதுல மறந்தா போய் ட்ரா பண்ணிருப்பீங்க. நேத்து கூட உங்களுக்கு மாடல் கிரியேட் பண்ணும் போது நான் வந்து மேல ரூஃப் ட்ரா பண்ணிட்டு அதுல வந்து ஹெட் ரூம் வரையும் போது பாத்தீங்கன்னா எனக்கு ஃபுல்லா செலக்ட் ஆச்சு. ஏன்னா அந்த ரூஃப் வந்து நான் வந்து குரூப் பண்ண அந்த டைம்ல மறந்துட்டேன். அதனால வந்து அது பக்கத்துல வச்சு ட்ரா பண்ணப்ப அது பக்கத்துல இருக்க என்டிட்டி சேர்ந்தப்ப எனக்கு செலக்ட் ஆயிட்டேன். அதனாலதான் உங்களுக்கு அப்படி ஆயிருக்கும். ஓகே சார். ஓகே ஓகேவா? இன்னைக்கு நீங்க வந்து செப்பரேட்டா பண்ணுங்க, கண்டிப்பா உங்களுக்கு வந்து அந்த மாதிரி மொத்தமா செலக்ட் ஆகாது. ஓகே சார். ஓகே ஓகே. அகைன் ஸ்கிரீன் தெரியுதா? எஸ் சார். ஓகே ஓகே ஓகே. ஒன் செகண்ட், அகைன் ஸ்கிரீன் ஷேர் பண்றேன். ஓகே, அதேமாதிரி இந்த கியூபையும் நான் வந்து என்ன ஜஸ்ட் ட்ரிபிள் டைம் கிளிக் பண்ணிவிட்டு குரூப் பண்ணிடுறேன். ஓகே, ஐ மீன் இந்த சிலிண்டர் இருக்கு இல்லையா, இந்த சிலிண்டரையும் ட்ரிபிள் டைம் செலக்ட் பண்ணிவிட்டு நான் குரூப் பண்ணிடுறேன். இதில் இதில் போயிட்டு ரைட் கிளிக் பண்ணிவிட்டு, இல்லை மேக் அ குரூப். ஓகே ஓகே. இந்த குரூப் பண்ணுறதுல வந்து எல்லாத்துக்கும் டவுட் கிளியர் ஆகிட்டா? அதுக்கு ஒரு இன்னொரு தம்பி என்ன சொன்னீங்கன்னா, சார் நான் குரூப் பண்ணிட்டேன், ஆனால் எனக்கு என்னாச்சு, அந்த எஜஸ்லாம் எனக்கு தனியாக கிளிக் ஆச்சுன்னு சொன்னீங்க இல்லையா, அது எதனால அந்த ப்ராப்ளம் ரைஸ் ஆயிருக்குன்னா, சப்போஸ் மேபி டூ ப்ராப்ளம் ரைஸ் ஆயிருக்கலாம், நீங்கள் தப்பாக பண்ணியிருக்கலாம். என்னன்னா, இப்போ அதை ரைட் கிளிக் பண்ணிட்டு இல்லை எக்ஸ்ப்ளோர்டுன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கா, தெரியாமல் இந்த எக்ஸ்ப்ளோர்ட் ஆப்ஷன் கொடுத்துருக்கலாம் நீங்கள். இல்லைனா ரைட் கிளிக் பண்ணிட்டு மேக் குரூப் பண்ணிட்டு, சம் கேசஸ்ல நீங்கள் இப்படி டபுள் கிளிக் பண்ணிட்டு அதுக்கு பிறகு இந்த எஜ்ஜை செலக்ட் பண்ணியிருக்கலாம், தெரியாமல். அதாவது ஜஸ்ட் அந்த மவுஸ் கண்ட்ரோல் வந்து, மவுஸ் இப்போ நீங்கள் ஒரு மாடலிங் பண்ணிட்டீங்கன்னா மவுஸ்லேருந்து எல்லாமே நமக்கு ப்ரிஃபர்டாக இருந்தால் தான் அந்த மாடல் ஜென்ரேட் பண்ண முடியும். சம் கேஸில் செல்ல மவுசஸ்லாம் என்னன்னா, நம்ம வந்து சிங்கிள் கிளிக் தான் பண்ணியிருப்போம், அதுக்குள்ளே டபுள் கிளிக் பண்ணி அந்த என்டையர் என்டிட்டிக்குள்ளே போயிடும். மேபி அந்த ப்ராப்ளம் ரைஸ் ஆகிருக்கலாம். ஓகேவா? அது மட்டும் செக் பண்ணி பாருங்கள். மற்றபடி உங்களுக்கு என்னென்னா, குரூப் பண்ணிட்டீங்கன்னா டோட்டல் என்டிட்டியாக தான் செலக்ட் ஆகும், பர்டிகுலர் எஜஸ் அந்தமாதிரி செலக்ட் ஆகாது. இல்லைனா இன்னொரு ப்ராப்ளம் என்ன பண்ணியிருப்பீங்கன்னா, இந்த டோட்டல் ஆப்ஜெக்ட் செலக்ட் பண்ணிவிட்டு இதை ரைட் கிளிக் பண்ணிட்டீங்கன்னா, இல்லை வந்து மேக் குரூப்ன்ற ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஓகேவா? இந்த மாதிரி யார்கிட்ட வந்துச்சா ஸ்டூடெண்ட்ஸ், இந்த மாதிரி யார்கிட்ட வந்துச்சா? சப்போஸ் நீங்கள் குரூப் பண்ணும் போது இந்த மாதிரி யார்கிட்ட வந்துச்சான்னு கேட்குறேன். அதாவது நீங்கள் என்னென்னா, குரூப் பண்ணுறதுக்கு பதிலாக அது கீழே இருக்கிற மேலே இருக்கிற இந்த காம்பவுண்ட் ஆப்ஷனை வந்து நீங்கள் தெரியாமல் கிளிக் பண்ணியிருப்பீங்க. அப்போ இந்த மாதிரி டயலாக் பாக்ஸ் வந்துட்டு நீங்கள் கிரியேட்டுன்னு கொடுத்துருப்பீங்க. அப்போ நான் கிரியேட்டுன்னு கொடுத்துட்டேன் பாருங்க, கிரியேட்டுன்னு கொடுத்தோன்னு பாருங்கள், இது குரூப்பாக கன்வெர்ட் ஆகலை.
ஜஸ்ட் அதே மாதிரி தான் ரீட்டர்ன் ஆகுது. யாராவது தெரியாம இப்படி பண்ணீங்களான்னு கேட்கறேன். சப்போஸ் பண்ணீங்கன்னா ஆன்சர் இஸ் எஸ், அதர்வைஸ் நோ. ஆன்சர் சம்திங். ஓகே ஓகே. மேபி என்னன்னா நீங்க அந்த குரூப் வந்து ப்ராப்பரா பண்ணிருக்க மாட்டீங்க தம்பி, அதனால உங்களுக்கு அந்த ப்ராப்ளம் வந்திருக்கும். ஓகே. அப்புறம் இந்த வேற என்ன டவுட் கேட்டீங்க? 3D வேர்ஹவுஸ்ல இருந்து விண்டோ எப்படி நம்ம எடுத்து பிளேஸ் பண்ணணும்னு கேட்டீங்க இல்லையா? ஓகே, ஜஸ்ட் அதுக்காக நம்ம 3D வேர்ஹவுஸ் பேரலாம். 3D வேர்ஹவுஸ் என்ன காம்பவுண்ட் பண்ணுமோ அந்த காம்பவுண்டோட கீவேர்டை யூஸ் பண்ணி சர்ச் பண்ணுங்க. இப்ப எக்ஸாம்பிள் எனக்கு விண்டோஸ் வேணும். ஜஸ்ட் விண்டோண்ட கீவேர்டை யூஸ் பண்ணி சர்ச் பண்ணுங்க. அதாவது இப்போ மேலே நீங்கள் ஒன்ஸ் அந்த வெப்சைட் ஓப்பன் பண்ணோன்னே இல்லை விண்டோஸ் அதேமாதிரி நிறைய காம்பனன்ஸ் டிஸ்பிளே ஆகும். இது என்னன்னா அட்வான்ஸ்டாக இருக்கிற காம்பனன்ஸ், அதை வந்து நம்ம கான்ஃபிகர் பண்ணுற மாதிரி இருக்கும். அதாவது நீங்கள் வந்து ஒன்ஸ் டவுன்லோட் பண்ணிட்டு நீங்கள் கான்ஃபிகர் பண்ணுவீங்க இல்லையா லென்த் வித்துலாம், அது வந்து அந்த ஆன்லைனில் இருக்குமா நீங்கள் பண்ணிக்கிறலாம். ஓகேவா? அதனால் அதை சூஸ் பண்ணாங்க. அதுக்கு பதிலாக நீங்கள் இந்த கீவேர்டு சூஸ் பண்ணிவிட்டு இங்கே வந்துடுங்க. ஓகேவா? வந்துட்டு இதில் வந்து மாடல்ன்ற டேப் இருக்கா, மாடல் டேப் போய்க்கலாம். இல்லைன்னா ப்ராடக்ட்லேயே உங்களுக்கு அதோட மாடல்ஸ்லாம் அவைலபிளாக இருக்கும். இப்போ எக்ஸாம்பிள் இந்த விண்டோ எடுத்துக்கிறேன்னா இதை கிளிக் பண்ணிங்கன்னா அதுலேயே உங்களுக்கு அந்த வெர்ஷன் காட்டும். அதாவது இப்போ ஸ்கெட்சப் பொறுத்தவரை என்னன்னா இப்போ 2017, 18, 19 இருக்குது பார்த்தீங்களா, அது என்னன்னா 16 சப்போர்ட் ஆகாது. 16 லோயர் வெர்ஷன் இருக்கிறது தான் உங்களுக்கு ஸ்கெட்சப்பில் சப்போர்ட் ஆகும். இப்போ 16 வெர்ஷன்னா அதுக்கு கம்மியாக உள்ளது நம்ம டவுன்லோட் பண்ணோம், இல்லைன்னா அதுக்கு அதே ஈக்குவல் வெர்ஷன் நம்ம டவுன்லோட் பண்ணாதான் உள்ளுக்கு இம்போர்ட் பண்ண முடியும். இப்போ பாருங்க ஸ்கெட்சப் 2015 இருக்கு, இதை நான் டவுன்லோட் பண்ணுறேன் கிளிக் பண்ணி. ஓகே, எனக்கு அது டவுன்லோட் ஆகிட்டு. டவுன்லோட் ஆனோன்னா அதை வந்து எப்படி இம்போர்ட் பண்ணணும்னு பார்க்கலாமா? இதனால 1 or 2 காம்போனன்ட்ஸ் நீங்கள் டவுன்லோட் பண்ணி வச்சுருங்க. இப்போ இந்த விண்டோ எடுத்தீங்கன்னு வைங்களா, உங்களுக்கு எப்படி இருக்குது, ஸ்கெட்சப் 2017 வரையும் தான் இருக்குது. ஓகேவா? அதுக்கு மேலே உள்ள இதில் இல்லை. ஓகே, அதாவது 15 and 16 அந்த வெர்ஷன் இல்லை. அப்போ அந்த கேசஸ்லாம் என்ன பண்ணிக்கிறாங்க, கீழே உங்களுக்கு கிளண்டாஸ் ஃபைல்ன்னு இருக்கா, அதை வந்து கிளிக் பண்ணிடுங்க. அதை கிளிக் பண்ணி நம்ம டவுன்லோட் பண்ணிட்டு அதையும் உள்ளுக்கு இம்போர்ட் பண்ணிக்கிறோம். ஓகே, இப்போ அந்த விண்டோ வந்து இம்போர்ட் பண்ணுறதுக்கு நமக்கு நிறைய ப்ரொசீஜர்ஸ் இருக்குது. அதில் வந்து ஃபஸ்ட்டு ப்ரொசீஜர் இது காமனாக யூஸ் பண்ணுற ப்ரொசீஜர். ஓகேவா? இது ஃபைலில் போயிட்டு இம்போர்ட், இம்போர்ட்டில் போயிட்டு எந்த லொக்கேஷனில் நீங்கள் வச்சுருக்கீங்களோ இப்போ டவுன்லோட் பண்ணியிருப்பீங்க இல்லையா, இல்லை நீங்கள் இதை பார்த்துருக்கீங்க. இப்போ வந்து ஸ்கெட்ச் ஃபைலை நம்ம டவுன்லோட் பண்ணியிருக்கோம்னா எஸ்கேபின்னு ஃபைல் ஃபார்மேட் கொடுத்துருங்க. கொடுத்துட்டு அதை உள்ளுக்கு இம்போர்ட் பண்ணிடுங்க. நம்ம டவுன்லோட் பண்ண விண்டோ இதானே, கொடுத்துட்டு இம்போர்ட். ஜஸ்ட்டு உங்களுக்கு அந்த விண்டோ உள்ளுக்கு இம்போர்ட் ஆகிடும். தெரியுதுங்களா, விண்டோ இம்போர்ட் ஆகிட்டு. ஓகே, இப்போ இன்னொரு விண்டோ நம்ம டவுன்லோட் பண்ணி வச்சிருக்கோம், அது வந்து என்ன ஃபைல் ஃபார்மெட்டில் இருக்குன்னா வேறு ஃபைல் ஃபார்மெட்டில் இருக்குது. ஓகே, டிஐன்னு ஒரு ஃபைல் ஃபார்மெட்டில் இருக்கும். ஓகே, அதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும், இல்லை இது எப்படி இருக்கும்னா ஜிப் ஃபைல் இருக்கும் விண்டோ, ஏன்னா ஒரு ஜிப் ஃபைல் இருக்கா, இந்த ஜிப் ஃபைல் வந்து நம்ம எக்ஸ்ட்ராக்ட் பண்ணணும். ரைட் கிளிக் பண்ணிவிட்டு இதில் வந்து எக்ஸ்ட்ராக்ட் ஃபைலுன்னு இருக்கா, இல்லைனா எக்ஸ்ட்ராக்ட் டூ விண்டோ கொடுத்து விண்டோஸ்ன்ட்டு இருக்கா, அதை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா இந்த விண்டோஸ் மட்டும் தனி ஃபோல்டராக உங்களுக்கு இல்லை கிரியேட் ஆயிருக்கும். பாத்தீங்கன்னா அந்த விண்டோஸ் மட்டும் தனி ஃபைல் ஃபார்மேட்டை கிரியேட் ஆயிருக்கு. இது என்ன ஃபைல் ஃபார்மேட்ல இருக்கு, .dai ஃபார்மேட்ல இருக்கு. இப்போ என்ன பண்ணோம்னா அந்த ஃபைல் வந்து உள்ளக்கு இம்போர்ட் பண்ணோம். அது எப்படி இம்போர்ட் பண்ணோம்னா சேம் ஃபைல்ஸ்ல போயிட்டு இல்ல இம்போர்ட்ல இல்ல என்ன இருக்கு இல்லையா DAE கிளண்டாஸ் ஃபைல் இருக்கா, இதுல போயிட்டு இதுல பர்டிகுலர் அந்த லொகேஷன் சூஸ் பண்ணிடுங்க. டவுன்லோட்ஸ்ல விண்டோஸ்ல இல்லை மாடலில் போயிட்டு இம்போர்ட். இது ஜஸ்ட்டு கொஞ்சம் டைம் எடுத்துக்கும், அதுக்கப்புறம் நமக்கு உள்ளுக்கு வந்துடும். இந்த விண்டோ வந்துருச்சேன். சப்போஸ் இந்த விண்டோவும் நமக்கு வந்து எஸ்கேபி ஃபைல் ஃபார்மெட்லேயே இருக்கணும்னு வைங்களா, த்ரூ அவுட்டை நம்ம எல்லா இடத்துலையும் இருக்கணும்னா இதை என்ன பண்ணிடுங்கன்னா தனியாக சேவ் பண்ணி வச்சுக்கிறாங்க ஃபியூச்சரில். ஓகேவா?
ஓகே, இந்த காமன்ஸ் கொண்டு வரதுல டவுன்லோட் பண்ணி இம்போர்ட் பண்றதுல கிளியரா இல்ல ஏதாவது டவுட்ஸ் இருக்கா? இன்னும் இது ஒன் ஆஃப் தி மெத்தட். அதுமே முன்னாடி டவுன்லோட் பண்ண காமௌண்ட்ஸும் நீங்கள் வந்து தனியாக ஒரு லொக்கேஷன் வச்சுருக்கீங்க இல்லையா, அதில் வந்து நீங்கள் ப்ளேஸ் பண்ணிடுங்க. அது என்னென்னா ஃப்யூச்சரில் வந்து உங்களுக்கு எல்லாத்தையும் இம்போர்ட் பண்ணுறீங்க இருக்கும். ஓகே, இப்போ இப்போ லாஸ்ட்டாக வந்து காமன் கொண்டு வர்றதுக்கு அப்படி ஒரு மெத்தட் பார்த்தோம் இல்லையா, அதாவது இம்போர்ட்டில் போயிட்டு உள்ளக்கு இம்போர்ட் பண்ணுறது. இன்னொரு ஈஸியஸ்ட் மெத்தட் என்னென்னா, உங்களுக்கு ஜஸ்ட்டு ரைட் கிளிக் பண்ணிவிட்டு, ஒன் செகண்ட் அதை எக்ஸ்பிளைன் பண்ணுறேன், அதுக்கு முன்னாடி இந்த விண்டோவை தனியாக சேவ் பண்ணி வச்சிடுறேன். இப்போ நீங்கள் வந்து டிஏஐ ஃபைல் ஃபார்மெட்டில் ஒரு விண்டோ நீங்கள் உள்ளுக்கு இம்போர்ட் பண்ணீங்க இல்லையா, அது எப்பவுமே உங்களுக்கு டிஏஐ ஃபார்மெட்டில் தான் ப்ரெசென்ட்டில் இருக்கும். சப்போஸ் அதை வந்து நான் வந்து என்ன பண்ணணும்னு நினைக்கிறேன், தனியாக வந்து எஸ்கேபி ஃபைல் ஃபார்மெட்டில் சேவ் பண்ணி நினைக்கிறேன்னா, அந்த நீங்கள் கொண்டு வந்திருக்க விண்டோ வந்து இந்த காம்போனன்ட் செக்ஷனில் இந்தமாரி லோட் ஆயிருக்கும். உங்களுக்கு நான் லோட் ஆயிருக்கு தெரியுதா? இல்லை லோட் ஆயிருக்கும், அதை வந்து ரைட் கிளிக் பண்ணிங்கன்னா இல்லை சேவர்ஸ்னு ஒரு ஆப்ஷன் காட்டும். அந்த சேவர்ஸ் ஆப்ஷனில் இப்போ நான் டெஸ்க்டாப்பில் தனியாக ஒரு கலெக்ஷன் வச்சுருக்கேன், அதாவது விண்டோஸ் அந்த காம்போனன்ஸோட கலெக்ஷன் வச்சுருக்கேன், அதில் போய் சேவ் பண்ணிடுங்க. ஓகே, நான் இது ஜஸ்ட்டு விண்டோன்னு கொடுத்துட்டு ஜஸ்ட் வேணுன்னு கொடுத்துட்டு இதை வந்து என்ன பண்ணுறேன், சேவ் கொடுக்குறேன். அப்போ என்ன இருக்குன்னா, ஆட்டோமேட்டிக்காக அந்த விண்டோ நம்ம வச்சிருக்கக்கூடிய கலெக்ஷனுக்குள்ளே சேவ் ஆயிரும். இருக்கா விண்டோ நமக்கு சேவ் ஆகிட்டு. இதே மாதிரி நீங்கள் வந்து டிஐ ஃபைல் ஃபார்மெட்டில் உள்ளக்கு இம்போர்ட் பண்ணுற திங்ஸ் எல்லாம் எப்படி ஈஸியாக நீங்கள் வந்து இந்தமாரி லொக்கேஷன்ஸில் நீங்கள் வச்சுக்கலாம். ஓகே, இப்போ அகெயின் பாருங்கள், இப்போ நான் வந்து அந்த லைப்ரரியை மொத்தமாக உள்ளே கொண்டு வரதுக்கு என்ன ப்ரொசீஜர் யூஸ் பண்ணுறேன்னு பாருங்கள். இந்த டீட்டெயில் ஆப்ஷன் இருக்குது, அந்த காமன்ஸில் ஒரு ரைட் ஆரோ இருக்குது, இதை கிளிக் பண்ணிவிட்டு ஓப்பன் ஆர் க்ரியேட் லோக்கல் லொக்கேஷன் இருக்கும், இதில் போய்ட்டு அந்த எஸ்கேபியை கொடுத்துட்டு ஓப்பன் ஃபோல்டர் கொடுத்துருங்க. கொடுத்தோன்னா உங்களுக்கு அதில் அந்த லொக்கேஷனில் என்னென்ன ஸ்கெட்சப் காமன்ஸ் இருக்கோ எல்லாமே லிஸ்ட் அவுட் ஆயிரும். அதேமாதிரி சம் கேசஸில் நீங்கள் அதில் ஃபோல்டருக்குள்ளே ஃபோல்டர் போட்டு வச்சுருக்கீங்கன்னு வைங்களா, இப்போ எஸ்கேபிக்குள்ளே நான் வந்து நியூ ஃபோல்டர்னு ஒன்று போட்டு வச்சுருக்கேன், அதுலேயும் சம் ஆஃப் தி காமன்ஸ் எனக்கு அவைலபிளாக இருக்குது.
ஸ்கெட்ச் அப் காமன்ஸ் ட்ரீ, அதுக்கப்புறம் வந்து சேர், அந்த மாதிரிலாம் நிறைய அவைலபிலிட்டியா இருக்கு. அதை வந்து இந்த ஃபோல்டருக்குள்ள மறுபடியும் நம்ம வந்து அந்த ஃபோல்டர் தான் லோட் பண்ணணும் இல்லை. ஜஸ்ட் இப்ப நீங்க லோட் பண்ணிருக்கீங்க இல்லையா, லோட் பண்ணிருக்கும் போதே அந்த ஃபோல்டர் சேர்ந்தப்ப இதுக்குள்ள லோட் ஆயிருக்கும். அதை கிளிக் பண்ணிட்டு அதுல இருக்கிறத ஜஸ்ட் கிளிக் பண்ணி இப்படி லோட் பண்ணிக்கிறான். அப்புறம் இப்ப நான் வந்து அந்த ஃபோல்டருக்குள்ள போயிட்டேன். அகைன் நான் வந்து ப்ரீவியஸா முன்னாடி இருந்த ஃபோல்டருக்கு போனோம்னா இதுல உங்களுக்கு பேக்வேர்டு கீ இருக்கு இல்லையா, அதை கிளிக் பண்ணீங்கன்னா ப்ரீவியஸ் வந்து டயலாக் பாக்ஸ் போயிடும். இதே மாதிரி நீங்க வந்து நிறைய காமன்ஸ் டவுன்லோட் பண்ணும்போது எல்லாத்துக்கும் பர்டிகுலர், இப்போ விண்டோனா விண்டோன்னு ஒரு ஃபோல்டர் கிரியேட் பண்ணி வச்சிருங்க, டோர்னா டோர்னுக்கு நேம் கிரியேட் பண்ணி வச்சிருங்க, அது அக்சஸ் பண்றதுக்கு ஈஸியா இருக்கும். ஓகே, இப்போ ரொட்டேட் பண்றதுக்குள்ள ஷார்ட்கட்ஸ் எல்லாம் பாத்துடலாம். ஓகேவா, ரொட்டேஷன் எப்படி பண்ணோம்? ஓகே, ரொட்டேட் எப்படி பண்ணிக்கிறாங்கன்னா அதுக்கு வந்து நமக்கு ஷார்ட்கட் இருக்கு ரொட்டேட்க்கு. ரொட்டேட்டுக்கு வந்து என்ன ஷார்ட்கட்னா ஆர் கண்டிப்பா ஷார்ட்கட்டா இருக்க முடியாது. என்ன ரீசன்னா ஆல்ரெடி நம்ம வந்து ஆர் வந்து எதுக்கு ஷார்ட்கட்டா கொடுத்துட்டோம்னா இந்த ரெக்டாங்கிள் டூலுக்கு ஷார்ட்கட்டா கொடுத்துட்டோம். அதனால இதுக்கு ஷார்ட்கட் என்னன்னா கீபோர்டில் கியூ இருக்கு இல்லையா, கியூ தான் அதோட ஷார்ட்கட். ஓகே, நீங்க வந்து கியூ ப்ரெஸ் பண்ணிட்டு இதை எனேபிள் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்க ஸ்கெட்சப்ல போயிட்டு இந்த விண்டோ வந்து நான் ரொட்டேட் பண்ணோம். ஃபர்ஸ்ட் சப்போஸ் நீங்க வந்து கரெக்டா ஒரு வால்ல பிளேஸ் பண்ணிட்டீங்க, பிளேஸ் பண்ணிட்டு அகைன் இன்னொரு காப்பி எடுக்கணும்னு வைங்களா, ஃபர்ஸ்ட் காப்பி எடுத்துருங்க. கண்ட்ரோல் பிரஸ் பண்ணிட்டு மூட்டோல யூஸ் பண்ணி காப்பி எடுத்துருங்க. காப்பி எடுத்துட்டு இது வந்து நீங்க வந்து ரொட்டேட் பண்ணணும். ரொட்டேட் பண்றதுக்கு இல்ல வந்து இந்த லாஸ்ட் செட் டூல் பார்லயே நம்ம மூட்டோல இருக்கு இல்லையா, அது கீழே உங்களுக்கு ரொட்டேட் டூல் இருக்கும். இதை கிளிக் பண்ணி நீங்க வந்து இந்த ரொட்டேட் டூல் எனேபிள் பண்ணிக்கலாம். அதர்வைஸ் கீபோர்டில் வந்து கியூ இருக்கு இல்லையா, கியூ பிரஸ் பண்ணியும் நீங்க என்ன பண்ணிக்கலாம்னா இதை எனேபிள் பண்ணிக்கலாம். எனேபிள் பண்ணிட்டு ஏதாட்டும் ஒரு கார்னர்ல அந்த அதாவது இந்த ப்ளூ ஆக்சஸ் வரமே இருக்கு இல்லையா, அந்த கார்னர்ல இந்த சிம்பிள் வைங்க. இது ஆல்ரெடி நம்ம ரொட்டேட்டர் ரெக்டாங்கிள் ஒரு டூல்ல பார்த்துருப்போம். இதே மாதிரி உங்களுக்கு ரொட்டேட்டர் சிம்பிளுமே வந்திருக்கும். அதை வந்து கார்னர்ல பேஸ்ட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து ஹோல் ஆங்கிள் செட் பண்ணிட்டு ஆங்கிள் செட் பண்ணியிருப்போம். அதே ப்ரொசீஜர் இங்க இங்க வந்து எந்த கார்னரை பேஸ் பண்ணி நீங்க ரொட்டேட் பண்ண போறீங்களோ அந்த கார்னர்ல பிளேஸ் பண்ணிருங்க. பிளேஸ் பண்ணிட்டு நீங்க ஜஸ்ட் இந்த மாதிரி 360 degrees நீங்க ரொட்டேட் பண்ணிக்கலாம். இப்ப நம்ம 90 degrees தானே இதை ரொட்டேட் பண்ணோம், அதுக்கு 90 கொடுத்துட்டு என்டர் கொடுத்துருங்க. ஓகே, இது கிளியரா, இந்த ரொட்டேட் பண்றத கிளியரா இல்ல ஏதாவது டவுட்ஸ் இருக்கா? எஸ் சார், கிளியரா. அதே மாதிரி ரொட்டேட் டூல் இருக்கு இல்லையா, ரொட்டேட் டூல் யூஸ் பண்ணி நம்ம என்ன பண்ணிக்கிறோம்னா மல்டிபிள் காப்பீஸ் எடுத்துக்கலாம். நேத்து கிளாஸ்ல பார்த்தோம் இல்லையா, அந்த மாதிரி காப்பி போறேன். ஓகே, இப்போ இந்த இந்த இது இருக்கு இல்லையா, இந்த சேரை சுற்றி இந்த பேர்சன் வந்து ஃபுல்லாக நமக்கு கம்ப்ளீட்டாக நிற்கிற மாதிரி வேணும்னா நம்ம எப்படி வந்து அதை ரொட்டேட் பண்ணி நம்ம வந்து காப்பீஸ் எடுக்கலாம்னு பார்க்கலாம். ஓகே, நமக்கு எப்படி என்ன ஃபார்மேஷனில் உங்களுக்கு அந்த காப்பீஸ் இருக்கணும்னா சர்க்கிள், சர்க்கிளை பேஸ் பண்ணி எடுக்கணும் உங்களுக்கு. அதுக்கு என்ன பண்ணுறேன்னா இந்த ஆப்ஜெக்ட் இருக்கு இல்லையா, ஃபஸ்ட்டு அந்த ஆப்ஜெக்ட் செலக்ட் பண்ணிக்கிறேன். இந்த காமெண்ட் என்னன்னா இது ஜஸ்ட் நீங்க நெட்ல கொடுத்தாலே வரும், ஜஸ்ட் ஹியூமன்ஸ் பீப்புள்ஸ் கொடுத்தாலே பீப்புளோட இது உங்களுக்கு அவைலபிளா இருக்கும். அந்த மாதிரி தான் பீப்புள்ஸ் எடுத்திருக்கேன். ஜஸ்ட் 3D பீப்புள்ஸ் கொடுத்தீங்கன்னா வரும். இது வந்து 2D பீப்புளா இருக்கு. 3D பீப்புள் உங்களுக்கு 3D ஹியூமன் மாதிரி வரணும், ஜஸ்ட் கீவேர்ட் 3D பீப்புள்னு கொடுத்து சர்ச் பண்ணிருங்க.
இதில் பார்த்தீங்கன்னா நிறைய மாடல்ஸ் உங்களுக்கு அவைலபிளாக இருக்கும். அதாவது பேசன்ஸ் நிற்கிற மாதிரி ஜாக் பண்ணுற மாதிரி. இதை எப்படி டவுன்லோட் பண்ணிக்கலாம்னா, நேற்று சொன்ன மாதிரி தான் எஸ்கேபி ஃபைல் ஃபார்மேட்டில் நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். அதுமாரி ஸ்டாச்சுஸ் ஏதாவது வேணுண்டாலும் ஜஸ்ட் ஸ்டாச்சுன்னு கொடுத்தீங்கன்னா போதும் உங்களுக்கு, அது உங்களுக்கு இல்லை அவைலபிளாக இருக்கும். எல்லா ஸ்டாச்சும் அவைலபிளாக இருக்கும். நம்ம லோக்கல் காடு கணேசாவில் இருந்து புத்தா அந்த மாதிரி எல்லா ஸ்டாச்சும் அவைலபிளாக இருக்கும். அது கூட நீங்கள் ஆன்லைன்லேருந்து எடுத்துக்கலாம். இப்போ ஒரு மிலிட்ரி பர்சன் நீங்கள் எடுக்கணுன்றாலும் மிலிட்ரி பர்சன்லாம் நீங்கள் ஜஸ்ட்டு டவுன்லோட் பண்ணிக்கலாம். இதனால நமக்கு வந்து 16 வெர்ஷன்ல இல்லை, அதனால என்ன பண்றேன் நான் ஒரு வேற வெர்ஷன்ல போயிட்டு அந்த டிஏ ஃபைல் ஃபார்மெட்ல டவுன்லோட் பண்ணிக்கிறேன். எஸ்கேபிக்கு பதிலாக டிஏ ஃபைல டவுன்லோட் பண்ணிக்கிறேன். அதுக்கு அதை எஸ்டேட் பண்ணிக்கிறேன் நான் ஃபோல்டர்ல போயிட்டு. சேம் ப்ரொசீஜர் தான் உள்ள லோட் பண்ணுறதுக்கு. இம்போர்ட்டில் போயிட்டு, அதாவது இந்த டிஏ ஃபைல் ஃபார்மெட் மட்டும் இல்லைனா இம்போர்ட்டில் போயிட்டு நீங்கள் லோட் பண்ணணும். ஓகே, 3D பீப்பிள் இது பேஸ்ட் ஆன் தி பாலிகன். கொஞ்சம் உங்களுக்கு டைம் எடுக்கும் உங்களுக்கு லோட் ஆகும்போது. ஓகே, அதுக்கு முன்னாடி உள்ள அந்த ப்ரொசீஜர் மட்டும் உங்களுக்கு பிபிடியில் மென்ஷன் பண்ணிடுறேன் அப்படின்ட்டு. அதுக்கு என்ன பண்ணணும்னா, ஃபஸ்ட்டு நீங்கள் கண்ட்ரோல் ப்ரெஸ் பண்ணிக்கணும். கண்ட்ரோல் கீ இருக்கு இல்லையா, கண்ட்ரோல் கீ வந்து காப்பீஸ் எடுக்கிறதுக்கு நம்ம ப்ரெஸ் பண்ணுவோமா, அதை யூஸ் பண்ணி ப்ரெஸ் பண்ணிடுங்க. இது ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு. அதுக்கு ஒரு செகண்ட் ஸ்டெப் என்னென்னா, நீங்கள் வந்து அந்த எக்ஸ் அதுக்கு ஒரு வந்து பிளேஸ் பண்ணிடுங்க காம்பனன்ஸ். காம்பனன் வித் சர்டைன் ஆங்கிள். இது ரெண்டாவது. ஓகேவா, இவ்வளோ தான் ப்ரொசீஜர் வரும். இது நீங்கள் ரொட்டேட் யூஸ் பண்ணி காப்பி எடுக்கிறதுக்கு நேற்று பார்த்தா சேம் ப்ரொசீஜர் தான் உங்களுக்கு, இல்லை ரிப்பீட்டட் ஆகும். இது கொஞ்சம் பாடிங் சைஸ் கொஞ்சம் அதிகமாக இருந்தப்போ உங்களுக்கு லேட் ஆகுது. ஓகே, இதுமாரி வேற மாடல் கொஞ்சம் லெஸ் பாடிங் இல்லைன்னா வேற வெர்ஷனில் இருக்கின்ற கூட நீங்கள் பார்த்துக்கலாம். சப்போஸ் எனக்கு 15 வெர்ஷன் அந்த மாதிரி இருக்கிறதா எனக்கு வேணும்னா, நீங்கள் என்ன பண்ணிக்கிறாங்கன்னா, இந்த சைடில் உங்களுக்கு ஃபில்டரிங் ப்ராப்பர்ட்டி கொடுத்துருப்பாங்க. இன்னும் அட்வான்ஸ்லாம் இருக்கு இல்லையா, இந்த சைடில் உங்களுக்கு அந்த கேட்டகரிவைஸ் கொடுத்துருப்பாங்க. அதில் போயிட்டு அட்வான்ஸ் கிளிக் பண்ணிடுங்க. அட்வான்ஸ் கிளிக் பண்ணிட்டீங்கன்னா இந்த அட்வான்ஸில் டேட்டா கிரியேட்டட் இருக்கும், அப்போ டேட்டா மாடிஃபைடு இருக்கும். இல்லை வந்து ஜஸ்ட் உங்களுக்கு அந்த டேட்டா மாடிஃபைடில் போயிட்டு நமக்கு 15 வரை இருந்தால் போதும் இல்லையா, அதனால் இதில் என்ன கொடுக்குறேன்னா ஜஸ்ட்டு 2016 வரை மாடிஃபை பண்ணது நமக்கு கூடன்ட்டு நான் மென்ஷன் பண்ணுறேன். இப்போ இருக்கிற ஃபைல்ஸ் மாடிஃபை, ஓ இது வந்து மாடிஃபைட் ஃபார்ம், அதுமாதிரி 2 வரையும் நீங்கள் கொடுக்கணும். ஓகே, இப்போ இதெல்லாம் பாருங்கள் உங்களுக்கு என்ன வெர்ஷனில் அவைலபிளாக இருக்குன்னு பார்த்தீங்களா, 14 வெர்ஷன்லாம் நமக்கு அவைலபிளாக இருக்குது. அப்போ அதை நம்ம ஸ்ட்ரெயிட்டாக என்ன பண்ணிக்கலாம், எஸ்கேபி ஃபார்மேட்டில் உள்ளே கொண்டு வந்துடலாம். இப்போ குரூப் ஆஃப் பீப்புள்ஸ் இருக்காங்க, இந்த சிங்கிள் ஹியூமன்லாம் நிற்கிறாங்க இல்லையா, இதெல்லாம் நீங்கள் ஸ்ட்ரெயிட்டாக உள்ளுக்கு இம்போர்ட் பண்ணிக்கலாம். ஓகே, இது 14 இருக்குது, இதை உள்ளுக்கு அப்படி நீங்கள் ஸ்ட்ரெயிட்டாக இம்போர்ட் பண்ணிக்கலாம்.
ஒன் செகண்ட், அது லோட் ஆகிட்டு இருக்கேன். சிஸ்டம் கான்ஃபிகரேஷன் நமக்கு நல்லா ஹை எண்டா இருக்கும்போது என்னன்னா உங்களுக்கு இந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ் வராது. ஜஸ்ட் கொஞ்சம் ஸ்லோ சிஸ்டம் கான்ஃபிகரேஷன் கம்மியா இருக்கும்போது உங்களுக்கு இந்த மாதிரி அடிக்கடி க்ளோஸ் ஆகுற ப்ராப்ளம்ஸ் தான் கொஞ்சம் ரைஸ் ஆகும். ஓகே, அகைன் ஃபோல்டர் உங்களுக்கு லோட் பண்ணிக்கிறோம். டெஸ்க்டாப்ல போயிட்டு எஸ்கேபி அடிக்கணும். எல்லாருக்கும் நியூ ஃபோல்டர்ல இந்த சேர் உள்ள லோட் பண்ணிக்கிறேன். அப்புறம் அந்த த்ரீடி ஹியூமன் இருக்கு இல்லையா, த்ரீடி ஹியூமன் நான் இல்லை சைடில் வச்சுக்கிறேன். எனக்கு வந்து காப்பி வேணும். அதுக்கு நம்ம எப்படி காப்பி எடுத்துக்கலாம்னா, இந்த ரொட்டேட் டூல் இருக்கு இல்லையா, இந்த ரொட்டேட் டூலை எனேபிள் பண்ணிட்டு நீங்க ஃபர்ஸ்ட் வந்து ஒரு பேஸ் பாயிண்ட் நீங்க கொடுத்துடணும். இப்போ இந்த பேஸ் பாயிண்ட் வந்து இதே ஹியூமன் மேலேயே வச்சிருந்தானா எனக்கு என்ன ஆகும்னா, அதுக்கு சுத்தி அதுக்கு மேலேயே ஓவர்களை பாக்குற மாதிரி எனக்கு வந்து இன்னொரு அதுலயே வந்து ஹியூமன் வந்து பிளேஸ் ஆயிருப்பாங்க. அதுக்காக நான் என்ன பண்றேன்னா, ஜஸ்ட் சம் பிளேசஸ் தள்ளி, கொஞ்சம் சர்டன் பிளேசஸ் தள்ளி சென்டர்ல நான் என்ன பண்றேன், இந்த ரொட்டேட் இந்த ஃபர்ஸ்ட் பேசிக்கா வைக்கிற இன்சர்ஷன் பாயிண்ட் கொடுத்துட்றேன். கொடுத்துட்டு இந்த காப்பியை நான் செலக்ட் பண்றேன். இப்போ இது பாருங்க, இது நமக்கு 360 டிகிரி ரொட்டேட் ஆகுது. நான் இப்போ கண்ட்ரோல் கீ ப்ரெஸ் பண்ணிட்டேன்னா எனக்கு வந்து ஒரிஜினல் சோர்ஸ் ஆப்ஜெக்ட் அல்லே இருக்கும், அதுலேருந்து காப்பீஸ் மட்டும் எனக்கு ஜென்ரேட் ஆகும். இப்போ இதில் வந்து எனக்கு எத்தனை காப்பி வேணும், எனக்கு வந்து இந்த லொக்கேஷனில் எனக்கு காப்பி போதும். சப்போஸ் அதுக்கு நீங்கள் டிகிரி அந்த மாதிரி மென்ஷன் பண்ணுறாலும் நீங்கள் மென்ஷன் பண்ணிக்கலாம். இப்போ நான் இது ரொட்டேட் பண்ணாமல் கீழே பாருங்கள், மெஷர்மெண்ட் பாக்ஸில் டிகிரிஸ் மென்ஷன் ஆகுதா, 60 டிகிரி 180 டிகிரின்னு மென்ஷன் ஆகுதா? நான் இல்லை, எனக்கு இது ஒரு 45 டிகிரி கேப்பில் எனக்கு பிளேஸ் ஆகணும்னா ஜஸ்ட்டு 45 கொடுத்துட்டு கிளிக் பண்ணிட்டு அகைன் ரொட்டேட் பண்ணிடலாம். கியூ கொடுத்துக்கிறேன், கண்ட்ரோல் கொடுத்துட்டு ஜஸ்ட் 45 கொடுத்துட்டு என்டர் கொடுக்குறேன். பார்த்தீங்கன்னா கரெக்டாக 45 டிகிரிக்கு இந்த ஹியூமன் பிளேஸ் ஆயிருக்கும். சப்போஸ் இந்த நேரத்தை பார்த்த மாதிரி இப்போ இதே மாதிரி எனக்கு சுற்றி இப்போ நான் இப்போ 45 டிகிரியில் பிளேஸ் பண்ணியிருக்கேன், அகைன் ஒரு 45 டிகிரி, அகைன் ஒரு 45 டிகிரியோட இன்க்ரிமெண்ட்ஸில் எனக்கு பிளேஸ் ஆகணும்னா நேரத்தை பார்த்து அதே ப்ரொசீஜர் ஃபாலோ பண்ணிக்கலாம். இப்போ 4x வந்து கொடுக்குறேன், தெரியுதுங்களா உங்களுக்கு? கொடுத்தா கரெக்டா இருக்கும். Thank you.
டூலுக்கு என்னன்னா நமக்கு ஷார்ட்கட் கிடையாது. ஓகே, அதை எப்படி அக்சஸ் பண்ணணும்னா இந்த ராய்சர் டூல் பார் இருக்கு இல்லையா, இல்ல போயிட்டு தான் அக்சஸ் பண்ணோம். அது எப்படி அக்சஸ் பண்ணிக்கிறோம்னா ஃபர்ஸ்ட் அந்த ஃபாலோமி டூல் எடுத்துக்கிறீங்க. எடுத்துட்டு எந்த ஃபேஸ் வந்து உங்களுக்கு அந்த பாத்ல வரணும்னு நினைக்கிறீங்களோ அந்த ஃபேஸை செலக்ட் பண்ணிட்டு இப்போ பாருங்க அந்த இதை கிளிக் பண்ணும் போது ஆட்டோமேட்டிக்காக ஒரே ரெட் கலர் சிம்பிள் பிளஸ் நம்ம கிளிக் பண்ணியிருக்க ஃபேஸ் வந்து சுற்றி வருதா. இப்போ பாருங்க அந்த பாத்தில் இது எப்படி ட்ராவல் ஆகும்னு நினைக்கிறீங்களோ அந்த பாத்தில் அப்படி ஜஸ்ட் ட்ரா பண்ணி என் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு மாடல் வந்து கம்ப்ளீட்டாக ஜென்ரேட் ஆயிடும் அந்த பாத்தை பேஸ் பண்ணி. ஓகே, இது கிளியரா? கேளுங்க சார், இப்போ அந்த ஆர்க் போட்டிங்கல்ல சார் அந்த பெண்ட்ல? ஆமா, அந்த ஆர்க் எப்படி சார் போடுறது? ஓகே, ஒன் செகண்ட், பீப்பிள் ஆர் வெயிட்டிங் இன் லாபி. ஓகே, அது ஈஸி தான். என்னன்னா ஒரு ஒரு ஸ்ட்ரெயிட் லைன் நான் போட்டிருக்கேன். இதெல்லாம் உங்களுக்கு ஸ்ட்ரெயிட் லைன் போடுறதுல டவுட் வந்திருக்காது. இந்த பெண்ட் ஆகுது இல்லையா, இந்த இடத்துல உங்களுக்கு அந்த ஆர்க் மேபி பண்றதுல டவுட் இல்லையா. அதுக்கு என்னன்னா ஆல்ரெடி 2. ஆர்க்னு நேற்று கிளாஸ்ல பார்த்தோம், 2. ஆர்க்னு பார்த்தோம். அந்த 2. ஆர்க் யூஸ் பண்ணிட்டு ஜஸ்ட் நீங்க இந்த மாதிரி, அதாவது ஆல்ரெடி எக்ஸிஸ்டிங்க நீங்க போட்டிருப்பீங்க இல்லையா, அந்த ஸ்ட்ரெயிட் லைன்ல நீங்க டிரா பண்ணாலே போதும், ஆட்டோமேட்டிக்கா இந்த மாதிரி ஆர்க் ஜென்ரேட் ஆயிரும். ஓகே சார், ஆர்க் ஜென்ரேட் ஆகிருக்கிறதுல நீங்கள் என்ன பண்ணணும்னா எரேஸ் பண்ணி விட்ருங்க. எக்ஸிஸ்டிங்காக ஸ்ட்ரெயிட் லைன் இருக்கு இல்லையா, அதை எரேஸ் பண்ணி விட்றாங்க. அப்போ உங்களுக்கு இந்த மாதிரி ஸ்மூத்தாக ஆர்க்கஸ் நீங்கள் கேவ்டு சர்ஃபேஸ் ட்ரா பண்ணிக்கலாம். ஓகே, அதுமாதிரி இந்த பாத்தில் இப்போ நம்ம சர்க்குலர் இதை வச்சுருக்கோம் இல்லையா, சர்க்குலர் இது மட்டும் இல்லாமல் வேறு மாதிரி டிஃப்ரெண்ட் ஷேப்ஸ் கூட நீங்கள் வச்சுக்கலாம். வேற மாதிரி ஷேப்ல கூட நீங்க டிரா பண்ணிக்கலாம். இப்போ சர்க்கிள் இருக்குது, இந்த சர்க்கிள் இல்லாம எனக்கு கொஞ்சம் வேற மாதிரி ஷேப், ஜஸ்ட் ஒரு ஸ்டார் ஷேப், அதாவது ஃப்ளவர் ஷேப் அந்த மாதிரி கூட நீங்க கிரியேட் பண்ணிக்கலாம். இதெல்லாம் நம்ம கிரியேட்டிவிட்டிக்கு நமக்கு அந்த எப்படி தோணுதோ அந்த மாதிரி கிரியேட் பண்ணிக்கிறோம். அதனால இந்த ஸ்கெட்சப் டூல் வந்து மேக்ஸிமம் வந்து நிறைய இண்டஸ்ட்ரியில யூஸ் பண்றதுக்குள்ள ரீசன். அப்புறம் ஏதாவது எக்ஸிஸ்டிங் வந்துச்சுன்னா அதை எரேஸ் பண்ணி விட்டுருங்க. இப்போ பாருங்க இந்த ஃப்ளவர் மேஜ் ஷேப் வச்சுருக்கோமா, இது ஃபுல்லாக நமக்கு இந்த பாத்தில் வர்றதுக்கு இந்த ஃபாலோமி டூல் எடுத்துகிட்டு இந்த ஃபாலோமி டூலை இந்த பாத்தில் அப்படியே நான் ட்ரா பண்ணுறேன். ஒன்ஸ் கிளிக் பண்ணிட்டீங்கன்னா இந்த பாத்துக்கு தகுந்த மாதிரி இது உங்களுக்கு ஜென்ரேட் ஆகிருக்கும். ஓகே, அதுக்கப்புறம் இது பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக நமக்கு என்ன எப்படி இருக்குது, பிளாக் கலர் ஸ்பேஸ் இருக்குது. இது வந்து நம்ம ஒயிட் கலர் ஸ்பேஸ் மாத்திரம் இருக்குது. கம்ப்ளீட் எல்லாத்தையும் செலக்ட் பண்ணிட்டு ரைட் கிளிக் பண்ணிட்டு ரிவர்ஸ் ஸ்பேஸ் கொடுத்துருங்க. ஓகே, அதேமாரி இதில் பாருங்கள் இது ஃபுல்லாகவே நமக்கு ஸ்மூத் ஃபேஸாக இல்லை, சில நமக்கு ரஃப் ஃபேஸாக இருக்காது. ஸ்மூத் ஃபேஸை எப்படி நீங்கள் மாற்றிக்கிறாங்கன்னா த்ரூ அவுட்டாக செலக்ட் பண்ணிவிட்டு இல்லை ரைட் கிளிக் பண்ணிங்கன்னா இல்லை ஸ்மூத் ஆப்ஷன் இருக்கும், ஸ்மூத் எட்ஜஸ்ன்னு இருக்கும், இதை கிளிக் பண்ணிங்கன்னா இங்கே பாருங்கள் நமக்கு முன்னாடி எப்படி இருந்துச்சு, ஸ்மூத்தாக இல்லாமல் ரஃப்பாக இருந்துச்சு, இப்போ ஸ்மூத்தாக மாறிருக்கும். அதேமாரி நீங்கள் இந்த ஸ்மூத் சர்ஃபேஸ் கொடுப்பீங்க இல்லையா, ஸ்மூத் சர்ஃபேஸ் கொடுக்கும்போது ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு இந்த டீஃபால்ட் ட்ரேல இந்த ஸ்மூத் சர்ஃபேஸ் கொடுக்குறேன் கொடுக்கும்போது இல்லை ஸ்மூத் எட்ஜஸ்ன்னு ஒரு டீஃபால்ட் ட்ரேல ஒரு டேப் ஓப்பன் ஆயிரும். இந்த டேப்ல தான் எவ்வளோ டிகிரி ஆஃப் ஸ்மூத் வந்து அதில் அப்ளை ஆகணும்னு இல்லை கொடுத்துருப்பாங்க. இப்போ பாருங்க இதில் வந்து ஆங்கிள் இன்க்ரீஸ் பண்ணும்போது ஸ்மூத்னஸ் எப்படி அப்ளை ஆகுதுன்னு பாருங்க. தெரியுதா நமக்கு ஃபுல்லாக, இப்போ பாருங்க எல்லாமே நமக்கு ஸ்மூத்தாக மாறிட்டேன்.
இது எனக்கு ஸ்மூத்தா வேண்டாம், அகைன் ரஃபா மாத்தணும்னா இதை வந்து ட்ராக் பண்ணி ஜீரோ வச்சிருங்க. இப்ப ஜீரோ வைக்கணும் பாருங்க, ஃபுல்லா லைன் லைனும் நமக்கு டிஸ்பிளே ஆகுது. அப்போ இது ஸ்மூத்தா இல்லைன்னு நமக்கு அர்த்தம். ஓகேவா? இதே இது நம்ம ஈஸியா உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆகுறதுக்கு, இப்போ உங்களுக்கு அந்த சர்க்கிள் என்டிட்டி இருக்கா, இந்த சர்க்கிள் என்டிட்டியை நான் ஃபுல்லா செலக்ட் பண்ணிட்டு இப்போ நான் ஸ்மூத் சர்ஃபேஸ் கொடுக்குறேன். ஸ்மூத் சர்ஃபேஸ் கொடுத்தோன்னு பாருங்க, இப்போ ஜீரோ டிகிரியில இருந்தப்ப ஆட்டோமேட்டிக் என்ன ஆயிட்டு ஸ்மூத்தா மாறிட்டு. இதுவே நான் சம் டிகிரிஸ்க்கு அட்ஜஸ்ட் பண்ணும் போது உங்களுக்கு இது நல்லா ஸ்மூத்தா மாறிடும். எப்படி ரஃப் பண்ணிக்கிறேன்னா பிளஸ் ஸ்மூத் பண்ணிக்கிறான் ஒரு ஆப்ஜெக்டை இந்த ஸ்மூத் யூஸ் பண்ணி. அதுக்குன்னா ஜஸ்ட் ரைட் கிளிக் பண்ணிட்டு ஸ்மூத் சர்ஃபேஸ். ஓகே, இது என்ன பிபிடிலே மென்ஷன் பண்ணிடுறேன். For smoothening, soft and hard smooth எதுன்னு நீங்க சொல்லிக்கலாம். ஓகே, என்ன பண்ணுன்னா ரைட் கிளிக் பண்ணிட்டு ரைட் கிளிக் பண்ணிட்டு அதில் வந்து இந்த சாஃப்டன் சர்ஃபேஸ் கிளிக் பண்ணிங்கன்னா அந்த டிஃபால்ட் ட்ரேயில் போயிட்டு நீங்கள் ஸ்மூத் பண்ணிக்கலாம். இந்த ஃபாலோ மீ கிளியராக, இந்த ஃபாலோ மீ ப்ளஸ் ஸ்மூத்தன் பண்ணுற கிளியராக கிளியருக்கு டவுட்ஸ் இருக்கா? இதை யூஸ் பண்ணி தான் அந்த ரேடிங் பார்ட் அந்த ரீடிங் பார்ட் இருக்கு இல்லையா, அது கிரியேட் பண்ணுவோம். அதுமாரி இந்த ஃபாலோ மீலி வந்து இது பார்த்துருக்கிறது வந்து மேனுவல் ஃபாலோ மீன் சொல்லுவோம். ஃபாலோ மீல ரெண்டு இருக்குது, என்னென்னா ஒன்று வந்து மேனுவல் ஃபாலோ மீ, இப்போ பார்த்து வந்து மேனுவல் ஃபாலோ மீ. ஓகேவா? ஓகே, ரெண்டு டைப் இருக்கு, அதை அப்படி நோட் பண்ணிடுங்க. என்னென்ன என்னன்னா ஆட்டோமேட்டிக் ஃபாலோமிங். இந்த ஆட்டோமேட்டிக் ஃபாலோமிங் இதோட உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். ஓகே, ஆட்டோமேட்டிக் ஃபாலோமிங் எப்படி பண்ணணும்னா, ஓகே, ஆட்டோமேட்டிக் ஃபாலோமிங் எப்படி பண்ணணும்னா சேம் அதேமாரி தான் ஒரு லைன் நான் வரைஞ்சிருக்கேன், கொஞ்சம் ஹெவியா. ஓகே, இப்படி வரைஞ்சிருக்கேன். அதேமாரி சர்க்கிள் நான் வரைஞ்சிடுறேன். முன்னாடி என்ன பண்ணணும், மேனுவல் ஃபாலோமியில் ஜஸ்ட்டு இந்த ஃபாலோமி டூல் எடுத்துகிட்டு ஒவ்வொரு தடையும் ஒவ்வொரு பாத்திலே இப்படி ட்ராவல் பண்ணணும். இதை தான் என்ன சொல்லுவோம்னா மேனுவல் ஃபாலோமின்னு சொல்லுவோம். ஆட்டோமேட்டிக் ஃபாலோமினா இப்போ ஃபஸ்ட் நீங்கள் வந்து எந்த பாத்தில் ட்ராவல் ஆக போதும் அந்த பாத்தை நீங்கள் செலக்ட் பண்ணிடணும். அதாவது அந்த எஜ் லைன் நீங்கள் செலக்ட் பண்ணிடணும். இப்போ செலக்ட் பண்ணிவிட்டு இந்த ஃபாலோ மீ டூல் இருக்கா, இதை ஒரு தடவை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா போதும், ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு அந்த பாத்தில் அந்த இது ஃபுல்லாக கிரியேட் ஆயிடும். அதுதான் டெக்னிக்கலாக ஆட்டோமேட்டிக் ஃபாலோ மீன்னு சொல்லுவோம். நம்ம மேனுவலாக கொண்டு போகிறத மேனுவல் ஃபாலோ மீன்னு சொல்லுவோம். ரெண்டு இதுக்கும் ஒரே டூல் தான் யூஸ் பண்ணுறோம். ஓகே, இந்த ஆட்டோமேட்டிக் ஃபாலோ மீ கிளியராக இல்லை யாருக்கா டவுட்ஸ் ஏதாவது இருக்கா? ஓகே, இந்த ஆட்டோமேட்டிக் ஃபாலோமியை வச்சு நீங்கள் நிறைய இது கிரியேட் பண்ணிக்கலாம். எக்ஸாம்பிள் வந்து ஸ்கெட்சப்பில் அந்த ஸ்பியர் அந்த மாரி ஷேப்லாம் இருக்கு இல்லையா, அதெல்லாம் எப்படி கிரியேட் பண்ணுவீங்கன்னா, எக்ஸாம்பிள் ஒரு சர்க்கிள் இருக்குது, இந்த சர்க்கிளில் நான் ஸ்பியர் மாரி கிரியேட் பண்ணணும். இது கொடுத்துட்டு ஃபஸ்ட்டு எந்த பாதையில் ட்ராவல் ஆகணும்னு நினைக்கிறீங்களோ அதை செலக்ட் பண்ணிடுங்க. ஒரு ஃபாலோமி கொடுத்துட்டு ஒரு கிளிக் பண்ணிடுங்க. அப்போனா உங்களுக்கு இந்தமாரி ஸ்பியர் ஷேப் உங்களுக்கு ஜென்ரேட் ஆயிடும். ஓகே, இந்த மாதிரி ஸ்பியர் கிரியேட் பண்ணுறதுக்கு இது வந்து டோம் ஸ்ட்ரக்சர் கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். டோம் ஸ்ட்ரக்சருக்கு எப்படி யூஸ் பண்ணிக்கலாம்னு சொல்றீங்களா, இப்போ டோட்டல் ஸ்பியர் தானே இருக்குது, அதுக்கு பதிலாக இடையில அந்த சர்க்கிளில் ஆஃப் தி ஸ்பியருக்கு வந்து நீங்கள் டிவைட் பண்ணிடுங்க. டிவைட் பண்ணிட்டு பாதி போர்ஷன் நீங்கள் க்ளோஸ் எரேஸ் பண்ணிடுங்க. அதுக்கு ரிமைனிங் போர்ஷன் இருக்கு இல்லையா, அதை நம்ம ஃபாலோ பண்ண போகலாம். அதுக்கு ஃபஸ்ட்டு பார்த்து செலக்ட் பண்ணிவிட்டு ஒரு கிளிக். இப்போ பாருங்கள் உங்களுக்கு டோம் மீதி உங்களுக்கு ஸ்ட்ரக்சர் கிரியேட் ஆகிட்டா. இதுக்கும் நீங்கள் இந்த ஃபாலோமிங் யூஸ் பண்ணிக்கலாம்.
சமயத்து உங்களுக்கு இதுல ஹாலோவா இருக்கு இந்த சாலிடா மாத்தணும்னா ஜஸ்ட் ஒரு லைன் வந்து கிரியேட் ஆயிருக்கு சும்மா ஒரு லைன் டிரா பண்ணுங்க இந்த மாதிரி சாலிடா உங்களுக்கு கன்வெர்ட் ஆயிரும் அதுமே இந்த ஆட்டோமேட்டிக் பாலமே யூஸ் பண்ணி இந்த செஸ் காயின்ஸ் பலூஸ்டர்லாம் நீங்க கிரியேட் பண்ணிக்கலாம் எக்ஸாம்பிள் நான் நிறைய செஸ் காயின்ஸ்லாம் இருக்கு இல்லையா இதான் நீங்கள் வந்து ஈஸியாக ஜென்ரேட் பண்ணிக்கலாம் இதெல்லாம் எப்படி கிரியேட் பண்ணலான்னு பார்க்கலாமா ஓகே இதுக்குன்னா இன்னொரு அப்ரோச் நம்ம கொண்டு போகிற போகிறோம் அதாவது நீங்கள் ஒரு இது ட்ரேஸ் பண்ண போகிறீங்க ரெஃபரன்ஸ் இமேஜ் கையில் இருக்குன்னா அதை எப்படி உள்ளுக்கு இம்போர்ட் பண்ணி நம்ம ட்ரேஸ் பண்ணணும்னு உங்களுக்கு இப்போ சொல்லிடுறேன் சேவ் பண்ணிடுறேன் இதை மேம் இன்றைக்கி இதை கூட ப்ராக்டிஸ் பண்ணுங்கள் இதுவும் உங்களுக்கு செஸ் காயின்ஸை வந்து உங்களுக்கு அப்லோட் பண்ணி விடுறேன் அதாவது புஷ்புல் டூல் கூட உங்களுக்கு குயிக்காக வந்துடும் ஆனால் இந்த ஃபாலோமி டூல் வந்து உங்களுக்கு குயிக்காக வராது அதுக்காக இதை வந்து நான் உங்களுக்கு இன்றைக்கி செஞ்சு உங்களுக்கு ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கு இதை அனுப்பிவிடுறேன் சொல்கிறேன் ஓகேவா ஓகே இப்போ பார்த்தீங்கன்னா நம்மகிட்ட ரெஃபரன்ஸுக்கு ஒரு இமேஜ் இருக்குது நம்ம கிரியேட் பண்ணுறதுக்கு எதுக்காக இந்த ரெஃபரன்ஸ் இமேஜ் நம்ம யூஸ் பண்ணுவோம்னா இப்போ நீங்கள் ஒவ்வொரு தடவையும் இப்போ நீங்கள் அந்த செஸ் காயின் ஓப்பன் பண்ணி வச்சுருக்கீங்க இந்த இமேஜ் எனக்கு நெட்லேருந்து ஆன்லைன்லேருந்து எடுத்துட்டேன் அதை ஓப்பன் பண்ணி வச்சுட்டு ஒவ்வொரு தடவையும் இல்லை வந்து அந்த ஷேப்பை வந்து ட்ரா பண்ணுறதுக்கு நமக்கு டிஃபிகல்ட் இப்போ பாருங்கள் ஒவ்வொரு தடவை இப்போ நான் வந்து இல்லை இருக்கு இல்லையா இந்த சோல்ஜர் நான் வந்து ட்ரா பண்ணுறோன்னு வைங்களா அப்போ நான் இது ஒவ்வொரு தடவை இதோட ஷேப் எப்படி இருக்குன்ட்டு இல்லை பார்த்துட்டு இங்கே வந்து நான் ஒவ்வொரு தடவையும் கிரியேட் பண்ணுறது எனக்கு டிஃபிகல்ட் ஓகேவா அதுக்கு நான் என்ன பண்ணுறேன்னா ஸ்ட்ரைட் அந்த இமேஜையே ஸ்கெட்ச் அப்பில் கொண்டு வந்துட்டேன்னா நான் ஈஸியாக நான் கிரியேட் பண்ணிக்கலாம் ஈஸியாக நான் கிரியேட் பண்ணிக்கலாம் அதுக்காக தான் நான் என்ன யூஸ் பண்ணுவேன் இந்த இமேஜஸ் யூஸ் பண்ணுவேன் அதுக்கு இமேஜஸில் போயிட்டு இம்போர்ட் இருக்கா இம்போர்ட் போயிருங்க இம்போர்ட்டில் என்ன பண்ணுங்கன்னா ஆல் சப்போர்ட்டட் இமேஜ் டைப்புன்னு இருக்கா அதை கிளிக் பண்ணுங்கள் கிளிக் பண்ணிவிட்டு கீழே உங்களுக்கு இந்த மாதிரி டயலாக் பாக்ஸ் ஓப்பன் ஆகிரும் இல்லை நான் ஒரு மூணு ஆப்ஷன் இருக்கும் அதில் ஃபஸ்ட்டு இருக்குது பார்த்தீங்களா இமேஜின்ற ஆப்ஷன் யூஸ் கொடுத்துட்டு டெஸ்க்டாப்பில் ஸ்கெட்சு எந்த லொக்கேஷன் நீங்கள் சேவ் பண்ணியிருக்கீங்களோ அந்த இமேஜை கிளிக் பண்ணிவிட்டு இம்போர்ட் கொடுங்க ஓகே இப்போ இம்போர்ட் கொடுத்துட்டேன் இப்போ இந்த இமேஜை நான் என்ன பண்ணுறேன் இப்போ நான் ஃப்ரண்ட் வியூவில் இருக்கிறேன் இப்போ பாருங்கள் இப்போ நீங்கள் வந்து டாப் வியூவில் இருந்தீங்கன்னா டாப் வியூவில் உங்களுக்கு ப்ளேஸ் ஆகும் ஃப்ரண்ட் வியூவில் இருக்கீங்கன்னா ஃப்ரண்ட் வியூவில் ப்ளேஸ் ஆகும் இப்போ இந்த செஸ் காயின் பாருங்கள் நமக்கு எப்படி இருக்குது ஃப்ரண்ட் வியூவில் தானே வச்சு கிரியேட் பண்ணுறோமே கிரியேட் பண்ணியிருக்கோம் ஆனால் என்னென்னா ஃப்ரண்ட் வியூ போயிடுறேன் இப்போ அந்த இமேஜே உங்களுக்கு டாப் வியூ இருக்க ஃப்ரண்ட் வியூவில் உங்களுக்கு ப்ளேஸ் பண்ணி காட்டுறேன் இம்போர்ட்டில் போயிட்டு என்ன பண்ணணும்னா ஆல் சப்போர்ட்டட் டைப் வைக்கணும் அதில் இமேஜஸ் வச்சுக்கிறேங்க வச்சுட்டு அந்த இமேஜை ஜஸ்ட்டு இம்போர்ட் கொடுங்க இப்போ நான் டாப் வியூவில் இருக்கிறதால பாருங்கள் டாப் வியூவில் எனக்கு ப்ளேஸ் ஆகுது இதே இது நான் சம்மன் ஆர்பிட் பண்ணி ஃப்ரெண்ட் வியூட வரேன் இப்போ ஃப்ரெண்ட் வியூட உங்களுக்கு பிளேஸ் ஆகும் அதுக்கப்புறம் என்னன்னா நீங்க ஸ்கேலிங் பண்ணிக்கலாம் உங்களுக்கு அந்த ஆப்ஜெக்ட் எப்படி வேணுமோ அது ஸ்கேலிங் பண்ணிக்கலாம் இதோட ப்ரொசீஜர் சொல்றேன் இம்போர்ட் செய்ய இங்கே இமேஜ் ஃபஸ்ட்டு பண்ண பண்ணுன்னா ஃபைல்ஸில் போயிட்டு இம்போர்ட்டில் ஆல் சப்போர்ட்டட் இமேஜ் டைப் வைக்கணும் ஃபைல் மெனுவில் இம்போர்ட்டில் ஆல் சப்போர்ட்டிங் ஃபைல் டைப் ஓகே supporting image type okay idu kodutha irunga okay adukku varana na and image la enna set pannona keela keela unda use images la poyitte
இல்ல இமேஜ் நீங்க கொடுக்கணும். இமேஜ் டைப்ல என்ன கொடுக்கணும்னா இமேஜ் கொண்டு வரணும். ஓகே, அதுக்கப்புறம் நீங்க கிளிக் பண்ணி உள்ளக்கே இம்போர்ட் பண்ணிக்கலாம். இந்த இமேஜ் உள்ளக்கே இம்போர்ட் பண்றது யாருக்கா டவுட்ஸ் இருக்கா? ஒரு ரெக்டாங்கிள் நீங்கள் ட்ரா பண்ணிருங்க அதே ஃபேஸ் மேலே. எதுக்காக இந்த ரெக்டாங்கிள் ஒரே சொல்கிறேன்னா உங்களுக்கு அப்போ தான் ட்ரேஸ் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஓகே, இப்போ இந்த ரெக்டாங்கிள் இதுக்கு மேலே வரைஞ்சதால என்ன ஆகிட்டு பாருங்கள், நமக்கு கீழே இருந்த பாட்டு வந்து டிஸப்பேர் ஆகிட்டு, அதாவது இந்த இமேஜில் இருக்கிற பாட்டு உங்களுக்கு டிஸப்பேர் ஆகிட்டு. இப்போ இந்த இமேஜுக்கு பின்னாடி இருக்கிறது எனக்கு தெரியணும், அதுக்காக நீங்கள் வந்து ஒரு டூல் பார் எடுத்துக்கணும். அந்த டூல் பாரோட நேம் என்ன, டூல் பார் வேணால் இதுலேயே நான் சொல்கிறேன், இமேஜஸில் போயிட்டு சாரி இந்த வியூஸில் போயிட்டு இல்லை ஃபேஸ் ஸ்டைல் நின்று இருக்கும் அல்லது எக்ஸ்ரே கிளிக் பண்ணிடுங்க. வியூஸில் போயிட்டு ஃபேஸ் ஸ்டைலில் எக்ஸ்ரே கிளிக் பண்ணிடுங்க. எக்ஸ்ரே கொடுத்துட்டிங்கன்னா அந்த இமேஜஸ் அதை நீங்கள் ட்ராப் பண்ணியிருக்க ஃபேஸுக்கு பின்னாடி உள்ளதும் உங்களுக்கு டிசிபிளாக தெரிய ஆரம்பிச்சிடும். வியூவில் போயிட்டு ஃபேஸ் ஸ்டைலில் எக்ஸ்ரே. இப்போ இதை வச்சுட்டேன். நெக்ஸ்ட் என்ன பண்றேன்னா, ஆல்ரெடி நம்ம மாடலிங் டிராயிங் டூல்ஸ் பார்த்துருக்கோம் இல்லையா, டிராயிங் என்டிட்டிஸ் அதை யூஸ் பண்ணி அப்படி ட்ரேஸ் பண்ண போறோம். இது வந்து என்ன ஷேப்ல இருக்கு, நமக்கு ஆர்ச் ஷேப்ல இருக்கு, அதனால இல்ல சர்க்கிள் சாரி இந்த ஆர்க் எடுத்துக்கிறேன், டூ பாயிண்ட் ஆர்க் எடுத்துட்டு இதுல இருந்து இது வரையும் ஜஸ்ட் ஆன் தி ஃபேஸ் உங்களுக்கு டிஸ்பிளே ஆகும், அதுல பிளேஸ் பண்ணிடுவேன். அப்புறம் அகெயின் உங்களுக்கு இந்த சர்ஃபேஸ் உங்களுக்கு அதுவும் ஆர்க் தான், அப்புறம் சின்னதா ஒரு ஆர்க் ஓகே, அதுக்கு வருவேன். இதுலேயும் நமக்கு ஆர்க் தான் நமக்கு வருது, ஃபுல்லாகவே நமக்கு ஆர்க் தான். பார்த்து கொஞ்சம் கேர்ஃபுல்லாக நம்ம பொறுமையாக லைட்டாக பொறுமையாக பண்ணுற மாதிரி இருக்கும். அப்புறம் இதுலேயும் நமக்கு ஆர்க் தான், ஃபுல்லாக டூ பாயிண்ட் ஆர்க்கே நமக்கு போகும். ஓகே, இப்போ இந்த ஷேப் இது வரையும் வந்துடுச்சு. ஜஸ்ட் இது அப்புறம் அதுலேருந்து இந்த பார்ட் கொஞ்சம் தேவை. அப்புறம் அகைன் இந்த பார்ட் இருக்கு இல்லையா, அதுக்கப்புறம் இது ஃப்ளாட் பண்ணி விட்ருங்க. சம்மன் ஃப்ளாட் பண்ணிவிட்டு மேலேருந்து கூட நம்ம ஒரு லைன் வரைஞ்சிக்கிறோம். நெக்ஸ்ட் ஒன்று இந்த ஆர்க் இருக்கு இல்லையா, இந்த லைன் ஒன்று லைட்டாக டெலிட் பண்ணிடலாம். டெலிட் பண்ணிட்டு ஜஸ்ட்டு கொஞ்சம் தள்ளி இருக்கிற மாதிரி ஓகே, அதில் வந்து கீழே வரையும் வெர்டிக்கல் லாக் பண்ணிவிட்டு கீழே வரையும் நான் ஒரு லைன் வரைகிறேன்.
இதுலயே ஜாயின் பண்ணிடுறோம். இப்போ பாத்தீங்கன்னா இந்த ஃபேஸ் மட்டும் தனியா வந்துருச்சா. இப்போ அகைன் அந்த எக்ஸ்ரே மோட்ல போயிட்டு ஃபேஸ் ஸ்டைல இதை ஆஃப் பண்ணி விட்டுறேன். இப்போ அந்த ஷேப் நமக்கு கிடைச்சிருச்சு. இந்த ரெக்டாங்கிள் எதுக்கு வரைஞ்சிருந்தோம், நம்ம ரெஃபரன்ஸுக்காக வரைஞ்சிருந்தோம். அதை அப்படியே எரேஸ் பண்ணிடுங்க. இதுவும் எரேஸ் பண்ணிடுவோம், இதுவும் எரேஸ் பண்ணிடுவோம், இதையும் எரேஸ் பண்ணிடுவோம். நெக்ஸ்ட் என்ன பண்ணுறேன், கீழே வந்து ஒரு சர்க்கிள் வரைஞ்சிக்கிறேன். ஏன்னா இந்த காயின்ஸ் எப்படி இருக்கும், நமக்கு சர்க்கிளாக தான் இருக்கும். ஆனால் வெர்டிக்கல் லாக் பண்ணிவிட்டு சர்க்கிள் ஒன்று வரைகிறேன். ஓகே, ஒரு சர்க்கிள் வரைஞ்சிட்டோம். நெக்ஸ்ட் என்ன பண்ணோம், இந்த பாத் இருக்கு இல்லையா, பாத்து செலக்ட் பண்ணிவிட்டு இந்த ஃபாலோ மீ டூல் இருக்கு இல்லையா, இதை ஒரு கிளிக் பண்ணிடுறேன். கிளிக் பண்ணும் போது நீங்கள் பாத் இருக்க அந்த காயின் வந்து அப்படி ஜென்ரேட் ஆகிட்டா, ஜெனரேட்டர் தெரியுதா உங்களுக்கு? இதான உங்களுக்கு ஈஸியா அண்டர்ஸ்டாண்ட் ஆகுறதுக்கு லைட்டா மூவ் பண்ணி வைக்கிறேன். அப்புறம் கீழே நமக்கு க்ளோஸ் ஆகணும்னா ஜஸ்ட் ஒரு லைன் அதுக்கு மேலே வரைஞ்சிருங்க. இது நம்ம பிஎஸ் ரெஃபரன்ஸ் போட்டு இந்த சர்க்கிள் ஓகே. அதுக்கப்புறம் என்ன பண்ணிக்கலாம்னா, இதுக்கு நீங்க மொத்தமா செலக்ட் பண்ணிட்டு குரூப் பண்ணிக்கிறோம். இதே ப்ரொசீஜர் தான் இந்த காயின்ஸ் எல்லாமே கிரியேட் பண்ணுறதுக்கு. இது என்னன்னா எலிஃபென்ட் காயின் டாப், இதுக்கு சம்மாட் நம்ம கொஞ்சம் வேற மாதிரி நம்ம கிரியேட் பண்ணோம். இந்த காயின் கிரியேட் பண்ணுறதுல டவுட்ஸ் இருக்கா, கிளியர் தானே? ஏதாவது டவுட்ஸ் இருக்கா ஸ்டூடெண்ட்ஸ்? கிளியர். இந்தமாரி நீங்கள் கிரியேட் பண்ணி பாருங்கள். அதாவது இன்ஷியல் ஸ்டேஜில் நீங்கள் வந்து மாடல் அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி இப்படி கிரியேட் பண்ணி பார்த்துட்டீங்கன்னா உங்களுக்கு இந்த டூல்ல நீங்கள் ஸ்ட்ராங் ஆயிருவீங்க. அதேமாதிரி உங்களுக்கு மாடல் கிரியேட் பண்ணும் போது தான் நீங்கள் டிஃப்ரெண்ட்டாக திங்க் பண்ண ஆரம்பிங்க, இது எப்படி கிரியேட் பண்ணுவாங்கன்ட்டு. ஓகே, அதேமாதிரி ஏதாவது இமேஜஸ் இந்த மாதிரி ட்ரேஸ் பண்ணியும் நீங்கள் பழகிறீங்க. அதேமாரி இந்த இதுவும் நம்ம அப்படி ட்ரேஸ் பண்ணிடுவோமா. அதுக்கு என்ன பண்ணுறோம், ஒரு ரெக்டாங்கிள் ஃபஸ்ட் வரைஞ்சிக்கிறேன். இதை ஜஸ்ட் மூவ் பண்ணி நம்ம வச்சுக்கிறோம். ஏன்னா இதுக்கு மட்டும் நம்ம கொஞ்சம் மேலெல்லாம் உங்களுக்கு அந்த கட்டிங்ஸ்மே வரும் இல்லையா, எலிஃபென்ட் காயினில் மட்டும் உங்களுக்கு மேலே ஜஸ்ட் அந்த கட்ஸ் மாரி வரும் இல்லையா, என்ன இருக்குல்ல இந்தமாரி கிரியேட் பண்ணுறது எப்படின்ட்டு பார்க்கலாம். அதுக்கு சேம் ப்ரொசீஜர் ஒரு ரெக்டாங்கிள் நம்ம ரெஃபரன்ஸ்க்கு மேலே வரைஞ்சிக்கிறேன். அப்போ தான் அந்த ஃபேஸில் உங்களுக்கு கரெக்டாக கிரியேட் ஆகும். அதுக்காக தான் நான் என்ன பண்ணுறேன், ரெக்டாங்கிள் ஒன்று வரைஞ்சிக்கிறேன். நெக்ஸ்ட் என்ன பண்ணணும், இப்போ ஸ்கே இது ரெக்டாங்கிள் வரைஞ்சிட்டு வியூஸில் போயிட்டு ஃபேஸ் ஸ்டைலில் எக்ஸ்ரே. ஓகே, அப்புறம் சேம் ஆர்க் டூல். இது வரையும் நமக்கு வந்து ஸ்ட்ரெயிட் லைனாக இருக்கும், இங்கே நான் லைன் வரைஞ்சிக்கிறேன். இதில் இது ஃபுல்லாக லைன் தான் நான் ஓகே. நெக்ஸ்ட் வந்து ஃபுல்லாக ஆர்க். ஓகே, இதில் வந்து இது ஆர்க் நமக்கு. நமக்கு எக்ஸாக்டாக மேட்ச் ஆகலாம்ட்டோம், லைட்டாக அப்ராக்சிமேட்டாக அந்த ட்ரேஸ் பண்ணாமல் மேட்ச் பண்ணால் போதும், அந்த ஷேப் நம்ம கொண்டு வந்துடலாம். இப்போ நமக்கு இந்த பார்ட் ட்ரேஸ் பண்ணி வச்சேன்.
ஜஸ்ட் நம்ம இதை எரேஸ் பண்ணிடலாம் தேவையில்லாத லைன்ஸ்லாம். அப்புறம் ஃபேஸ் ஸ்டைலில் போயிட்டு இந்த எக்ஸ்ட்ரா மோட ஆஃப் பண்ணிடலாம். அப்புறம் ஒரு சர்க்கிள் முன்னாடி மாரி வெர்டிக்கல் லாக் பண்ணிவிட்டு சர்க்கிள் போட்டுக்கிறேன். அப்புறம் என்ன பண்ணுங்க, இந்த எட்ஜஸ் செலக்ட் பண்ணிவிட்டு ஃபாலோ மீட்டர் கீழே நமக்கு சாலிடாக வர்றதுக்கு அது மேலேயே ஒரு லைன் வரைஞ்சிக்கிறேன். ரிவர்ஸ் ஸ்பேஸ் பண்ணிடலாம். இப்போ மேலே பார்த்தீங்கன்னா இல்லை இருக்கிறமே நமக்கு ஜென்ரேட் ஆகணும் இல்லையா, அதுக்கு என்ன பண்ணுறேன்னா இல்லை புஷ்புல் டூலை யூஸ் பண்ணிக்கிறேன். கொடுத்துட்டு சம் ஹைட் ஓகே. அப்புறம் இது ஃபுல்லாத்தையும் நம்ம என்ன பண்ணிக்கிறோம், செலக்ட் பண்ணிவிட்டு குரூப் பண்ணிக்கிறோம். ஓகே, இதில் எப்படி நமக்கு கட் வந்திருக்குன்னா சென்டர் போர்ஷன் ஃபுல்லாக ஒரு கட்டு, அப்புறம் சைட்லாம் நமக்கு ஒரு கட் ஜென்ரேட் ஆகிருக்கு. அதுக்கு என்னன்னா இந்த சர்ஃபேஸ் நம்ம ஒரு சர்க்கிளுமே கிரியேட் பண்ணியிருக்கோம் இல்லையா, அதிலே நீங்கள் வந்து புஷ்புல் பண்ணிக்கிறோம். இது ஒரு புஷ்புல் பண்ணிக்கிறோம், இதுலேயும் ஒரு இந்த சைடு கரெக்டாக இருக்கும். இது சமார்ட் புஷ்புல் பண்ணிக்கிறோம். மேக்ஸிமம் ஆன்லாக இருக்கும் மாதிரி நம்ம கிரியேட் பண்ணிக்கலாம். ஓகே, அப்புறம் சென்டரில் நமக்கு ஃபாலோவாக வர்றதுக்கு என்ன பண்ணிக்கிறேன்னா இதில் வந்து ஒரு சர்க்கிளுமே சென்டரில் ட்ரா பண்ணிடுங்க. சென்ட்ரல் ட்ரா பண்ணிட்டு அதை உள்ளுக்கு புஷ் புல் பண்ணிக்கிறோம். அதுக்கப்புறம் மொத்தமாக எல்லாத்தையும் செலக்ட் பண்ணிட்டு ஸ்மூத்தனாக வர்றதுக்கு ஃபுல்லாக செலக்ட் பண்ணிக்கிறோம் இல்லை ரைட் கிளிக் பண்ணிவிட்டு நம்ம பார்த்தோம் இல்லையா, இல்லை ஸ்மூத்தை கொடுத்துருங்க. அதுக்கப்புறம் எல்லாத்தையும் நம்ம குரூப் பண்ணிக்கிறோம். இந்த ஹார்ஸ்லாம் கிரியேட் பண்ணுறது நமக்கு டிஃபிகல்ட், அதெல்லாம் என்னன்னா காம்போ இந்த ஃபாலோமி டூல் வச்சுலாம் பண்ண முடியாது. அதுக்கெலாம் வந்து நிறையா உட்காந்து ஃபேஸஸ்லாம் ட்ரேஸ் பண்ணி பண்ணுற மாதிரி இருக்கும், அதனால் அதெல்லாம் நம்ம வந்து ஃபாலோமியில் பாசிபிள் கிடையாது. ஓகே, அதுக்கப்புறம் மற்ற இதெல்லாம் நம்ம வந்து பண்ணணும் பண்ணிக்கலாம். இந்த ஷேப்பை நம்ம பண்ணணும் பண்ணிக்கலாம். ஓகே, இந்த இதுக்குன்னா ஜஸ்ட்டாக வந்து ஒரு டூல் யூஸ் பண்ணுவோம், சாலிட் டூல்னு ஒன்று யூஸ் பண்ணுவோம். இது மட்டும் பார்த்துட்டு இந்த ஃபாலோமி டூல நான் வந்து என் பண்ணிடுறேன். இது வரையும் பார்த்து உங்களுக்கு கிளியர் தானே, இந்த சோல்ஜர் கிளிட்டு கிரியேட் பண்ணுறோம் இந்த இது கிரியேட் பண்ணுறோம் கிளியர் தானே, இல்லை எதற்கு டவுட்ஸ் இருக்கா? நோ டவுட்ஸ். ஓகே, அதே ப்ரொசீஜர் நான் ரெக்டாங்கிள் போட்டுக்கிறேன். ஓகே, அதுக்கு ரிவ்யூஸில் போயிட்டு ஃபேஸ் ஸ்டைலில் எக்ஸ்ரே. அதே ட்ரேஸ் பண்ணிக்கலாம்.
இப்போ நமக்கு இதுல தேவையான பொசிஷன்ஸ் செலக்ட் பண்ணி டெலிட் பண்ணிரலாம். ஓ வியூஸ்ல போயிட்டு ஃபேஸ் ஸ்டைல்ல எக்ஸ்ரே வச்சிரறேன். நீங்க அந்த இமேஜோட எச் கிளிக் பண்ணீங்கன்னா அந்த இமேஜ் உங்களுக்கு சம் கேசஸ்ல இப்படி டெலிட் ஆயிடும். இதெல்லாம் பார்த்து கேர்ஃபுல்லா யூஸ் பண்ணுங்க. அகைன் ஒரு சர்க்கிள் கிரியேட் பண்ணிக்கிறேன். நான் அதே ப்ராசஸ் தான் உங்களுக்கு ரிப்பீட் ஆகும், வேற எதுவும் சேஞ்சஸ் ஆகாது. அப்புறம் என்ன பண்றேன், இல்ல ஃபாலோ மீ டூல யூஸ் பண்ணிட்டேன் இதை செலக்ட் பண்ணி. ஓகே நமக்கு ஜென்ரேட் ஆயிட்டா. சப்போஸ் உங்களுக்கு அதில் இருக்கிற மாதிரி கட்டு வேணும்னா ஃபஸ்ட்டு இதை குரூப் பண்ணிடுங்க. இது வேணும்னா அந்த ப்ரொசீஜர் யூஸ் பண்ணிடுங்க, இல்லைனா வேண்டாம். நமக்கு கன்ஃபியூஸ் ஆகிற மாதிரி இருந்தால் அது வேண்டாம். இப்போ அகைன் வந்து என்னென்னா, இல்லை அந்த கட் கிரியேட் பண்ணுறதுக்கு என்ன பண்ணுறேன், ஹேர் ஸ்டைலில் போயிட்டு எக்ஸ்ரே போகிறேன். எக்ஸ்ரே போயிட்டு இதை டாப்பி வச்சுக்கிறேன். இது நமக்கு எப்படி இருக்குது, ஒரு சர்க்கிள் போட்டு அந்த சர்க்கிளை வந்து கட் பண்ணியிருக்க மாதிரி இருக்கு இல்லையா. கொஞ்சம் நெக்ஸ்ட் இந்த இதை கம்ப்ளீட்டாக செலக்ட் பண்ணிட்டு மேக் குரூப் பண்ணிடுறேன். அகைன் வியூஸில் போயிட்டு ஃபேஸ் ஸ்டைலில் எக்ஸ்ரே மோட் எடுத்துடலாம். நெக்ஸ்ட் என்ன பண்ணுறேன்னா, இந்த ரெண்டு இதும் ஜஸ்ட்டு வெளியே கொண்டு வந்துடுறோம். இல்லைன்னா இதை மட்டும் ஹைட் பண்ணிக்கலாம், ஹைட் பண்ணிடுறேன். இப்போ இந்த இடத்துல நமக்கு கட் ஜென்ரேட் ஆகணும். கட் ஜென்ரேட் ஆகுறதுக்கு என்ன பண்ணிக்கலாம்னா, இது டெஸ்க்டாப்பில் ஜஸ்ட்டு சேவ் பண்ணிக்கலாம். டே ஃபோர் அந்த இப்போ இது கட் ஜென்ரேட் பண்ணுறதுக்கு எதுக்கு நமக்கு ஸ்கெட்சப்பில் வந்து ஒரு டூல் கொடுத்துருப்பாங்க. அது என்னென்னா சாலிட் டூல்னு ஒன்று கொடுத்துருப்பாங்க. அது எப்படி எல்லாம் இருக்குன்னா, அந்த வியூஸில் டூல் பாரில் இதில் சாலிட் டூல்னு இருக்கும். இந்த சாலிட் டூல் எனேபிள் பண்ணிடுங்க. இது மோஸ்ட்லி இந்தமாரி கட்ஸு கொஞ்சம் டிஃப்ரெண்டான ஃபார்ம்ஸ் இருக்கும் இல்லையா, இந்தமாரி கட் ஜென்ரேட் பண்ணுறதுக்கு அதை யூஸ் பண்ணுவோம். இதில் உங்களுக்கு நிறைய டூல் இருக்கா, இல்லை வந்து அவுட்டர் ஷெல், அதுக்கு ஒரு இன்டர்செட்டு, யூனியன், அதுக்கு ஒரு இல்லை செப்பரேட்டுன்னு இருக்கும். இந்த செப்பரேட் டூலை யூஸ் பண்ணி தான் நம்ம செப்பரேட் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு எந்த ஆப்ஜெக்ட் யூஸ் பண்ணி கட் பண்ண போகிறீங்களா, செலக்ட் பண்ணிவிட்டு கட் ஆக போகிற ஆப்ஜெக்ட்.
ஓகே, இது நம்ம ஃபாலோ மீ யூஸ் பண்ணி பண்ணியிருக்கதால் நமக்கு இதில் ஜென்ரேட் ஆகலை. ஓகே இல்லைனா இதுக்கு என்ன ஒரு ப்ரொசீஜர் இருக்குது, என்ன ப்ரொசீஜர்னால் இது இருக்குல்ல, இதை செலக்ட் பண்ணிவிட்டு இந்த இடத்துல இல்லை வந்து இன்டர்செட் வித் மாடல்னு நீங்கள் கொடுத்துட்டிங்கன்னா அந்த இடத்துல உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக இந்தமாதிரி ரெஃபரன்ஸ் லைன் வந்துடும். தெரியுதுங்களா உங்களுக்கு ரெஃபரன்ஸ் லைன் வந்துருச்சா? அப்புறம் மாடலில் போயிட்டு அகெயின் இது லைட்டாக ஒரு தடவை எக்ஸ்ப்ளோர் பண்ணிடுங்க. எக்ஸ்ப்ளோர் பண்ணிட்டீங்கன்னா இந்த ஃபேஸ் மட்டும் தனியாக செலக்ட் பண்ணி டெலிட் பண்ணிக்கிறோம். ஓகே, பார்த்தீங்கன்னா அந்த ஷேப் அப்படியே உங்களுக்கு நல்லா பார்த்துமே ஷேப் வந்துருச்சா? அதுக்குறி இதை க்ளோஸ் பண்ணுறதுக்கு இதுலேருந்து இதை மட்டும் க்ளோஸ் பண்ணிக்கிறோம். இப்படி ஒவ்வொரு ஃபேஸை நீங்கள் ட்ரா பண்ணி இதை க்ளோஸ் பண்ணணும், க்ளோஸ் பண்ணிக்கலாம். ஓகே, இது இன்னொரு மெத்தட். நமக்கு என்ன பண்ணியிருக்கோன்னா எனது டைம் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இதையும் செலக்ட் பண்ணிவிட்டு ஃபஸ்ட் என்ன பண்ணுறேன், இந்த ரெண்டு மாடலையும் செலக்ட் பண்ணிவிட்டு ரைட் கிளிக் பண்ணிவிட்டேன், இதில் இன்டர்செட் வித் மாடல்னு இருக்கா அதை கிளிக் பண்ணிடுங்க. இதில் போயிட்டு இப்போ இன்டர் செட் ஆகிருக்கும் ரெண்டு மாடலும். அதுக்கு என்ன, இந்த குரூப் இருக்கு இல்லையா, இந்த குரூப்பும் வந்து அன்குரூப் பண்ணிடுங்க, அதை எக்ஸ்ப்ளோர் பண்ணிடுங்க. எக்ஸ்ப்ளோர் பண்ணிட்டு அந்த மேலே இருக்க ஃபேஸை மட்டும் தூக்கி விட்டுருங்க. இதை மட்டும் செலக்ட் பண்ணி டெலிட் பண்ணிட்டீங்கன்னா போதும், அந்த இமேஜில் பார்த்தோமே உங்களுக்கு இது கிரியேட் ஆயிடும். அதுக்கப்புறம் நம்ம செகண்டரியாக இதை ஃபுல்லாக செலக்ட் பண்ணிட்டு மேக்கில் குரூப் பண்ணிடுங்க. இப்போ அந்த இமேஜ் ஹைட் பண்ணியிருக்க இமேஜ் நான் இப்போ ஓப்பன் பண்ணுறேன், அன்ஹைட் ஆகும். சரி, இது அல்ல இருக்க மாரி உங்களுக்கு இந்த ஷேப் கிரியேட் ஆகிட்டா, இந்தமாரி நீங்கள் ஷேப்ஸ் கிரியேட் பண்ணிக்கலாம். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், இந்த பாட்டு வரை கிளியராக இல்லை, யாருக்கா டவுட்ஸ் இருக்கா இந்த கிரியேட் பண்ணதில், இந்த காயின்ஸ் கிரியேட் பண்ணதில்? நான் இந்த இமேஜ் உங்களுக்கு இன்றைக்கி ஷேர் பண்ணுறேன், இதே மாரி ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த ஒரு மூணு காயின்ஸ் மட்டும் ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகே ஓகே, டைம் இஸ் லெவன் த்ரீ, வி கேன் டேக் எ 15 மினிட்ஸ் பிரேக், ஆஃப்டர் தட் வி கேன் கண்டினியூ தி மாடல் கிரியேஷன். நேற்று ஒரு மாடல் பேலன்ஸ் இருந்துச்சு இல்லையா, அது வந்து இன்றைக்கி கம்ப்ளீட் பண்ணி முடிச்சிடலாம். ஓகே, 15 மினிட்ஸ் பிரேக் எடுத்துக்கிறங்க. ஓகே ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், அசஸ்மெண்ட் ஒன்று அப்லோட் பண்ணாதவங்க முடிச்சிருந்தீங்கன்னா அப்லோட் பண்ணுங்க, அந்த லிங்கை யூஸ் பண்ணி அதுக்கப்புறம் 15 மினிட்ஸ் கழிச்சு ஜாயின் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.
ஓகே ஸ்டூடண்ட்ஸ் எல்லாம் ஜாயின் பண்ணிட்டாங்களா சார் ஸ்டார்ட் பண்ணலாம் சார் ஸ்டார்ட் ஜாயின் பண்ணலாம் ஆ ஓகேங்க சார் ஓகே இப்போ என்ன பண்ணலாம்னா நேற்று வந்து ஒரு மாடல் பார்த்தோம் இல்லையா அந்த மாடல் வந்து ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிடலாம் அதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் ஒரு ஸ்டூடெண்ட் கேட்டாங்க ஆட்டோகட் பிளான் வந்து உள்ளக்கு இம்போர்ட் பண்ணும்போது டிஃப்ரெண்ட் ஸ்கேலில் இருந்துச்சுன்னா நம்ம வந்து அதாவது சைஸ் வந்து கொஞ்சம் என்லார்ஜ் ஆகுதுன்னா எப்படி ப்ராப்பர் சைஸு கொண்டு வரணும்னு கேட்டிருந்தாங்க ஓகேவா அதுக்குள்ள சொல்யூஷன் பார்த்துட்டு நம்ம நேற்று உள்ள மாடலை கண்டினியூ பண்ணிடலாம் ஓகேவா நேரத்தோட அந்த ஜி பிளஸ் ஒன் மாடல் இருக்கட்டும் அதை உள்ள இம்போர்ட் பண்றேன் இல்ல போயிட்டு ஆட்டோகேட் ஃபைல் வச்சுக்கிறேன் ஜி பிளஸ் ஒன் இல்ல ஆப்ஷன்ஸ்ல டிஃபால்ட்டா இன்ஜிக்கு பதிலாக சமாதார யூனிட் வச்சிடறேன் மீட்டர்ஸ் அந்த மாதிரி கொடுத்துட்டு இம்போர்ட் கொடுக்குறேன் எனக்கு இம்போர்ட் ஆகிட்டு இதோட சைஸ் செக் பண்ணிக்கலாம் கரெக்டாக இருக்கான்ட்டு இப்போ இதில் ஹைட் பாருங்கள் இதோட டைமென்ஷன் பாருங்கள் எப்படி இருக்குது நமக்கு 29 மீட்டர்ஸ் இருக்கு இல்லையா 29 மீட்டர்ஸ் அகெயின் நம்ம வந்து இதை வந்து டெலிட் பண்ணிட்டு ரீஇம்போர்ட் பண்ணிட்டு இருந்தால் நமக்கு என்ன ஆகும்னா டைம் டிலே ஆகும் ஓகேவா அப்போ அந்த கேஜஸில் நம்ம வந்து இதை வந்து ரீஸ்கேல் பண்ணுறது எப்படி பண்ணிக்கிறோம்னா இந்த டேப் டூல் இருக்குல்ல இந்த டேப் டூல் யூஸ் பண்ணி தான் நம்ம வந்து ரீஸ்கேல் பண்ணுவோம் அதுக்கு டேப் டூல் எடுத்துகிட்டு இப்போ நமக்கு தெரியும் இந்த வாலும் இந்த வாலோட திக்னஸ் எவ்வளோன்ட்டு 9 இன்ச்சஸ்ன்னு தெரியும் ஆனால் இல்லை நமக்கு 29 இருக்குது அப்போ நம்ம ரீஎன்டர் பண்ணணும் கரெக்டான வேல்யூ இப்போ இதை கிளிக் பண்ணிவிட்டு கரெக்ட் இப்போ இல்லை வேல்யூ என்ன காட்டுது உங்களுக்கு 29 feet 6 inches காட்டுது ஓகேவா அதை நம்ம ஓவர் ரைட் பண்ணோம் அதுக்காக 9 inches கொடுத்துட்டு என்டர் அதாவது நீங்கள் அந்த ரெண்டு பாயிண்ட் கிளிக் பண்ணிவிட்டு வேறு எதுவும் கிளிக் பண்ணாமல் கரெக்டாக 9 inches கொடுத்துட்டு என்டர் கொடுத்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு வார்னிங் டயலாக்ஸ் வரும் டி வாண்ட் ரீஸ்கேல் தி மாடல் கேட்கும் கொடுத்துட்டு ஓகே கொடுத்துருங்க கொடுக்கும் போது என்ன ஆகும்னா ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு மாடல் வந்து ரீஸ்கேல் ஆயிரும் இப்போ பாருங்கள் 9 inches ரீஸ்கேல் ஆகிட்டா எப்படி நீங்கள் ரீஸ்கேல் பண்ணிக்கலாம் ஸ்டூடெண்ட்ஸ் இந்த பார்ட் கிளியர் தானே வேணும் என்னதோட எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் உங்களுக்கு டேப் டூல் எடுத்துக்கிறங்க டேப் டூல் எடுத்துகிட்டு ஜஸ்ட்டு நீங்கள் காமனாக மெஷர் பண்ணுறமே தான் ரெண்டு பாயிண்ட்டை வந்து கிளிக் பண்ணி ஒரு மெஷர் பண்ணிடுங்க இப்போ அதோட வேல்யூ உங்களுக்கு இல்லை டிஸ்பிளே ஆகும் இப்போ ஓவராக இருக்குது அதிகமாக இருக்குன்னா என்ன பண்ணுன்னா ஜஸ்ட்டு நீங்கள் வேல்யூ நீங்கள் வந்து கரெக்டான வேல்யூ நீங்கள் கொடுக்கணும் 9 inches கொடுத்துட்டு என்கிட்ட அகெயின் நீங்கள் வந்து கிராஸ் வெரிஃபை பண்ணுறதுக்கு அகெயின் என்ன தடவை நீங்கள் செக் பண்ணி பாருங்கள் இப்போ எவ்வளோ வேல்யூ இருக்குது 9 inches இருக்குது ஓகே இது கிளியரா லேயர் கட் என்ன டவுட்ஸ் இருக்கா சார் ஆ கேளுங்க சார் இப்போ வால் சைஸ் மட்டும் தானே சார் மாறும் அப்ப ரூம் சைஸ் மாறாதுல சார் இல்ல ஓவரால் உங்களுக்கு சேஞ்ச் ஆயிருக்கும் அதாவது இந்த டேப் டூல் வச்சு நீங்க ஸ்கேல் பண்ணுமோ ஓவர் என்டிட்டி இருக்கு இல்லையா ஓவரால் உங்களுக்கு சேஞ்ச் ஆயிருக்கும் இப்போ பாருங்க இது ஒரு டைமென்ஷன் உங்களுக்கு மெஷர் பண்றேன் 10 ஃபீட் இருக்கா இப்போ சார் ஒன்னல ரீஸ்கேல் பண்றதுக்கு முன்னாடி எப்படி இருந்துச்சுன்னு பாருங்க ரீஸ்கேல் பண்ணுறதுக்கு முன்னாடி உள்ள வேல்யூ எவ்வளோ இருக்கு பாருங்க 393 அதாவது 393 feet இருக்குது இப்போ ரீஸ்கேல் பண்ணவர் பாருங்கள் கரெக்டாக 10 feet இருக்கா ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு ப்ராப்பர் ஸ்கேலிங்க அது கன்வெர்ட் ஆயிரும் ஓவராலாக தான் சேஞ்ச் ஆகும் இந்த என்விரான்மெண்ட் இருக்கு இல்லையா என்விரான்மெண்டில் இருக்குது என்னெல்லாம் நீங்கள் வரைஞ்சி வச்சுருக்கீங்களா ஆல்ரெடி எக்ஸைட்டிங்க எல்லாமே ஓவராலாக சேஞ்ச் ஆயிரும் ஓகே தம்பி கிளியரா எஸ் சார் ஓகே வேற யாருக்காட்டு இதில் டவுட்ஸ் இருக்கா ஓகே ஓகே ஸ்க்ரீன் தெரியுது நல்லதுக்கும் ஸ்கெட்ச் அப் ஸ்க்ரீன் தெரியுதா எஸ் சார் ஓகே இப்போ அகைன் நேரத்தை லாஸ்டாக பண்ணியிருந்தோம் இல்லையா மாடல் அதை இம்போர்ட் பண்ணிக்கிறேன்
என்னன்னா ஜஸ்ட் அந்த பாராபெட் வால் அதுக்கு வர நமக்கு தேவையான திங்ஸ்லாம் நம்ம மாடலில் ஜென்ரேட் பண்ணி வச்சிருந்தோம். ஓகேவா, இன்னைக்கு அந்த டோர் விண்டோலாம் பிளேஸ் பண்ணிடலாம். ஓகே, இதை செலக்ட் பண்ணிக்கலாம். இதை இதெல்லாம் செலக்ட் பண்ணி ஹைட் பண்ணிடுவோம். அப்போ நமக்கு அதுக்கு முன்னாடி இதெல்லாம் குரூப் பண்ணிடுங்க. ஹைட் பண்ணிடுவோம், இதையும் ஹைட் பண்ணிடுவோம். அப்போ நமக்கு அந்த இது பிளேஸ் பண்ணும்போது நமக்கு ஈஸியாக இருக்கும். ஓகே, இதையும் ஹைட் பண்ணிடலாம். இந்த காம்போனன்ஸ் பிளேஸ் பண்ணிட்டு அதுக்கு நம்ம செகண்டரி அப்படி இந்த ஸ்டேர் கேஸ் இருக்கு இல்லையா, இந்த ஸ்டேர் கேஸ்க்கு நம்ம வந்து ரேடிங் செட் பண்ணலாம்னு பார்க்கலாம். இதுவும் ஹைட் பண்ணிடும். ஓகே, இதுக்கு காம்பவுண்ட்ஸ் பிளேஸ் பண்ணிக்கலாம். அந்த காம்பவுண்ட்ஸ் ஆல்ரெடி நம்ம உங்களுக்கு லோட் பண்ணி வச்சிருக்கோம். ஓகே, இப்போ விண்டோ டோர் விண்டோ பிளேஸ் பண்ணிக்கலாம். டோர்ல இல்லை நிறைய டைப் ஆஃப் டோர் இருக்குது. இந்த டோர் வேண்டாம், வேறு டோர் எடுத்துக்கலாம். ஓகே, மெயின் டோருக்கு இதை பிளேஸ் பண்ணிட்டு இன்டீரியருக்கு நம்ம வேறு டோர் பிளேஸ் பண்ணிக்கலாம். ஜஸ்ட் எடுத்து இந்த கார்னரில் பிளேஸ் பண்ணிடுங்க. அதுக்கப்புறம் நம்ம ஸ்கேல் டூல் இருக்கு இல்லையா, ஸ்கேல் டூலை எடுத்துகிட்டு இந்த கார்னர் குரூப் இருக்கு இல்லையா, கார்னர் குரூப்பை யூஸ் பண்ணி நம்ம பிளேஸ் பண்ணிக்கலாம். எம்ஐ ஃபஸ்ட்டு டோர்ஸ்லாம் பிளேஸ் பண்ணிடுவோம். இந்த ஹால்லேருந்து வர போகிற ஓப்பனிங். ஓகே, இதில் நமக்கு டோர் வருது. இல்லைன்னா உங்களுக்கு கரெக்டாக பிளேஸ் ஆகலாம். ஜஸ்ட்டு ரேண்டமாக ஒரு இடத்துல பிளேஸ் பண்ணிவிட்டு ரோட் பண்ணிவிட்டு அதுக்கு வந்து மூட் டூல் இருக்குது இல்லையா, அதோட கிரிப் பாயிண்ட்ஸ் எடுத்து நீங்கள் பிளேஸ் பண்ணிக்கலாம். 90 டிகிரி. சப்போஸ் இதுலேருந்து நீங்கள் காப்பி எடுத்து அடுத்ததுக்கு நீங்கள் கொண்டு போயிடலாம். இதை எடுத்துகிட்டு ரொட்டேட், 90 டிகிரி ரொட்டேட் பண்ணிக்கிறேன். இதில் என்னன்னா நமக்கு அந்த இது கரெக்டாக பிளே ஓப்பனிங்கில் வந்து கரெக்டாக பிளேஸ் ஆகாமல் இருந்திருக்கேன். அது நேரத்தை பார்த்து அதே டெக்னிக் யூஸ் பண்ணி நம்ம பிளேஸ் பண்ணிடலாம். ஓகே, இப்போ கிரவுண்ட் ஃப்ளோரில் டோர்ஸ் எல்லாம் பிளேஸ் பண்ணிட்டு, இல்லை லாஸ்ட்டில் ஒரு டோர் இருக்குது, நம்ம இதுலேயும் ஒரு டோர் பிளேஸ் பண்ணுவோம். கிச்சனுக்கு வெளியே ஒரு டோர் கொடுத்துருக்காங்க, கிச்சனுக்கு வெளியே நம்ம இந்த டோர் பிளேஸ் பண்ணிடுவோம். கொடுத்து நம்ம ஸ்கேல் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் விண்டோஸ் பிளேஸ் பண்ணிடலாம்.
இதில் போயிட்டு ஆட்டோ சேவ் ஆகிற டைம் மட்டும் நான் ரெடியூஸ் பண்ணிடுறேன். இந்த ப்ரிஃபரன்ஸில் போயிட்டு ஃபைவ் மினிட்ஸ் அந்த மாதிரி வச்சுக்கலாம். நெக்ஸ்ட் விண்டோஸ் பிளேஸ் பண்ணிடலாம். விண்டோஸ் பிளேஸ் பண்ணுறதுக்கு சேம் ப்ரொசீஜர் நான் யூஸ் பண்ணுவோம். ஓகே, இதுக்கு என்னன்னா இந்த இதுக்கு நான் இந்த விண்டோ பிளேஸ் பண்ணிக்கிறேன். அதர்வைஸ் இந்த சீக்வன்ஸ் நமக்கு எல்லா இதுவும் கரெக்டாக இருக்கு. இதை நான் செலக்ட் பண்ணிட்டு எக்ஸ்ப்ளோர் பண்ணிக்கிறேன். நம்ம இந்த விண்டோ பிளேஸ் பண்ணிக்கலாம். அந்த சென்டர் கிரிப் இருக்கு இல்லையா, சென்டர் கிரிப் பண்ணிங்க பிடிச்சி மேலே ரைஸ் பண்ணால் தான் அந்த ஸ்கேலிங் இருக்கு இல்லையா, ஸ்கேலிங் வெரி ஆகும் வரும். சப்போஸ் நான் வேறு ஏதாவது கிரிப் பிடிக்கிறேன்டிங்களா, இங்கே பாருங்கள் இந்தமாரி உங்களுக்கு இம்ப்ராப்பராக உங்களுக்கு ஸ்கேலிங் ஆகும். அதனால் சென்டரில் இருக்கிற கிரிப்ஸ் தான் பிடிச்சி நீங்கள் ஸ்கேலிங் பண்ணும். இதுமாரி ரொட்டேட் பண்ணி எல்லா இதை நம்ம பிளேஸ் பண்ணிடலாம். அதுமாதிரி இந்த ரொட்டேஷன் டூல் என்னன்னா பெர்பெண்டிகுலராக இருக்கும். இந்த ப்ளூ ஆக்சிஸ்னால் ப்ளூ ஆக்சிஸ் பெர்பெண்டிகுலராக இருக்கும் போது தான் உங்களுக்கு இந்த கரெக்டாக உங்களுக்கு 90 டிகிரி கீழே பேஸ் பண்ணி நீங்கள் ரொட்டேட் பண்ண முடியும். கொடுத்துட்டு நம்ம ஸ்கேலிங் பண்ணிக்கலாம். இதுமாதிரி கம்ப்ளீட் எல்லாத்தையும் பிளேஸ் பண்ணிடுவோம். சம் கேசஸில் உங்களுக்கு இந்த கிரிப் பாயிண்ட் தெரியலன்னா கீபோர்டில் வந்து கே ப்ரெஸ் பண்ணிடுங்க. அப்போ அந்த ஆப்ஜெக்டோட கிரிப் பாயிண்ட் தெரியும். அதை செலக்ட் பண்ணி கரெக்டாக நீங்கள் ஸ்கேல் பண்ணிவிட்டு அப்புறம் அந்த கே இருக்கு இல்லையா, அகைன் இன்னொருத்தோட நீங்கள் ப்ரெஸ் பண்ணிடுங்க. ஓகேவா, ஸ்கேல் பண்ணாமல் அந்த கிரிப் பாயிண்ட் தெரியலன்னா ஜஸ்ட் ப்ரெஸ் கே. இந்த கே என்ன சொல்லுவோம்னா பேக் ஏஜஸ் சொல்லுவோம். இந்த பின்னாடி இருக்க ஏஜஸ் தர்றதுக்கு நம்ம ப்ரெஸ் பண்ணுறது தான் கே. அது என்ன, அந்த ஸ்கேல் டூல் யூஸ் பண்ணும் போது ஜூஸ்ட் வாயில் பேக் ஏஜஸ் நான் ஸ்கேல் கிரிப் இஸ் ஸ்கேல் கிரிப் பாயிண்ட் இஸ் நாட் ப்ராப்பர்லி விசிபிள்னு போட்டுருங்க. ஓகே, கே ப்ரெஸ் பண்ணிடுங்க. அதுக்கு ஒரு ஒன்ஸ் அது ப்ரெஸ் பண்ணிவிட்டு அகைன் நீங்கள் என்ன பண்ணிடணும்னா அகைன் நீங்கள் ரிலீஸ் பண்ணிடணும். அகைன் என்ன தடவை கே நீங்கள் மறுபடியும் நீங்கள் ப்ரெஸ் பண்ணணும். ஓகே, அது என்னன்னா இன்ஷியலாக ஒரு ரெண்டு மூணு விண்டோஸ் பிளேஸ் பண்ணுறதுக்கு அப்படி இருக்கும். அதுக்கு ஒரு அதே இது நீங்கள் காப்பி பண்ணிக்கலாம். எல்லாமே சேம் இருக்குது, அதனால் அந்த ப்ராப்ளம்ஸ் செகண்டே ரைஸ் ஆகாது.
இதே விண்டோ எல்லா இடத்துக்கும் பிளேஸ் பண்ணிடலாம். இப்போ இது வந்து ஆப்போசிட் டைரக்ஷன்ல இருக்குன்றப்ப நம்ம ரைட் கிளிக் பண்ணிட்டு இல்ல ஃபிளிப் ஆனாங்கன்ற ஒரு டூல் பார்த்தோம் இல்லையா, அது யூஸ் பண்ணி ஃபிளிப் பண்ணிருங்க. ஓகே, நெக்ஸ்ட் இல்லை வென்டிலேட்டர் மட்டும் பிளேஸ் பண்ணிடலாம். வென்டிலேட்டர் மட்டும் இல்லைன்னா நெட்லைன் ரவுண்ட் பண்ணிக்கலாம், ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. ஆல்ரெடி டவுன்லோட் பண்ண வென்டிலேட்டர் நமக்கு என்னென்னா டிஐ ஃபைலாக இருக்கும்னு நினைக்கிறேன். நம்ம அதை ரீ இம்போர்ட் பண்ணிக்கலாம். வென்டிலேட்டர் இருக்குது. இதென்னா நான் வந்து டிஐ ஃபைலாக இருந்தது தான். நான் செகண்டரை என்ன பண்ணேன்னா ஆட்டோகேட் ஃபைலை நான் வந்து சேஞ்ச் பண்ணல, அதனால ஆட்டோகேட் ஃபைலை மாறல. ஓகேவா, இப்போ அதை வந்து என்னென்னா இம்போர்ட் பண்ணிவிட்டு நான் வந்து அகெயின் வந்து அதை ஸ்கெட்ச் அப் ஃபைலை தனியாக சேவ் பண்ணி வச்சுக்கிறேன். இதில் என்னென்னா அந்த ஃபைல் ஃபார்மேட் நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கணும் டிஐன்ட்டு. இதென்னா உங்களுக்கு இந்த மாடலில் சேவ் ஆகிருக்கும். இது எல்லாம் பார்க்கணும்னா இதுலேயே கிளிக் பண்ணிங்கன்னா இன் மாடல்னு இருக்கும். இதில் நம்ம யூஸ் பண்ணியிருக்க ஒவ்வொரு காமௌண்டும் இல்லை இருக்கும், அதில் வந்து இந்த பர்டிகுலர் வென்டிலேட்டர்னா வென்டிலேட்டர் மட்டும் கிளிக் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து சேவ் பண்ணிக்கலாம். ஓகே, லேட்டராக கூட நம்ம சேவ் பண்ணிக்கிறோம். இப்போ மாடலில் பிளேஸ் பண்ணிடுறோம். அது ஜஸ்ட்டு ஸ்கேல் பண்ணிக்கிறோம். ஒரு க்ரூப் பாயிண்ட்ஸ் யூஸ் பண்ணி ரொம்ப சின்னதாக இருக்கும் உங்களுக்கு. டூல் எடுத்து நீங்கள் பிளேஸ் பண்ணிடுங்க. ஜஸ்ட் காமன் பிளேஸ் பண்ணுறதுலாம் ஈஸி தான். நீங்கள் வந்து ரிப்பீட்டடாக பிளேஸ் பண்ண பிளேஸ் பண்ண தான் உங்களுக்கு அதோட ஃப்ளோ கிடைக்கும். எப்படி பிளேஸ் பண்ணுவோம்?
ஓகே இப்போ மாடல் எல்லாம் ப்ளேஸ் ஆயிடுச்சு. ஓகே நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ணிக்கணும்னா அதுமே ஃபஸ்ட் ஃபோருக்கும் ப்ளேஸ் பண்ணிடுவோம். இது என்ன ரீசன் நமக்கு கொஞ்சம் ஸ்லோ டவுன் ஆகுதுன்னா இந்த ஃபைலோட சைஸ் என்னன்னா நமக்கு சிக்ஸ்டி டூ எம்பி கிட்ட ஆயிடுச்சு நமக்கு. அதாவது ஃபைல் சைஸ் இன்க்ரீஸ் ஆகி இன்க்ரீஸ் ஆகுது பேஸ்ட் ஆன் தி சிஸ்டம் பெர்ஃபார்மன்ஸ் அண்ட் தி கான்ஃபிகேஷன் உங்களுக்கு வந்து ஸ்லோ டவுன் ஆகும். ஓகேவா? அதனால சூஸ் பண்ணோம்னா ரொம்ப தேவையில்லாத காமன்ஸ் நம்ம சூஸ் பண்ணக்கூடாது, தேவை இருக்கிற காமன்ஸ் மட்டும்தான் நம்ம பிளேஸ் பண்ணணும். ஓகே இதை அப்படியே ரிப்பீட் பண்ணலாம். இது உள்ளுக்கு வேண்டாம், ஜஸ்ட் வெளியே அவுட்டரில் மட்டும் நான் பிளேஸ் பண்ணிடுறேன். இதே காம்பனன்ஸ் இந்த ரெண்டுக்கும் சேம் அதே லொக்கேஷனில் இருக்குது, அதனால் கீழே இதில் அப்படியே கால் பண்ணி மேலே பிளேஸ் பண்ணிடலாம். ஒன்ஸ் நீங்கள் ஒரே இதை பிளேஸ் பண்ணிட்டீங்கன்னா அடுத்தது வந்து டிட்டவாக இருக்கும் போது உங்களுக்கு ஈஸி தான், ஜஸ்ட் ஒரே இதை கிளிக் பண்ணி அடுத்ததை ஒரு கிளிக் பண்ணி பிளேஸ் பண்ணிடலாம். தெரியுதா? ஜஸ்ட் இந்த ரெண்டு விண்டோனா ரெண்டு விண்டோ, ஏன்னா எல்லாமே சேம் ஹைட்டு சேம் இருக்காங்க, ரெண்டு இதையும் மூணு இதை சைமல்டேனியஸா கிளிக் பண்ணிட்டு காப்பி, அதாவது கிளிக் பண்ணி செலக்ட் பண்ணிட்டு நான் ஒரு பேஸ் பாயிண்ட் மட்டும் ஒன்னு செலக்ட் பண்ணிட்டு பிளேஸ் பண்ணிடுறேன். ஓகே அகேன் நம்ம வந்து இதில் இதுக்கு மட்டும் வேறு டோரும் விண்டோவும் ப்ளேஸ் பண்ணிக்கிறேன். இதுக்கு வந்து ஒரு விண்டோ பிளேஸ் பண்ணிடலாம். ஸ்கேல் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம காமௌண்ட்ஸ்லாம் நம்ம பிளேஸ் பண்ணியாச்சு. ஓகே நெக்ஸ்ட் என்ன, இந்த ஸ்டேர் கேஸ் பார்ட் உள்ளே இருக்கு இல்லையா, அதுக்கு வந்து நம்ம என்னென்னா ரெயிலிங் எதுவும் பிளேஸ் பண்ணல. இந்த ரெயிலிங் எப்படி கிரியேட் பண்ணலான்னு பார்ப்போம். அதுக்கு வந்து எக்ஸிஸ்டிங்காக இருக்கிற எல்லாத்தையும் செலக்ட் பண்ணிவிட்டேன், டெலிட் பண்ணிடுவோம். ரைட் கிளிக் பண்ணி அதை ஹைட் பண்ணிடுறேன். இப்போ என்னன்னா இந்த மாடல் மட்டும் ஜஸ்ட் வெளியே ஒரு காப்பி எடுத்து, ஏன்னா ஃபுல்லாக ரெஸ்ட்டு எல்லா மாடலையும் எடுக்கிறது நமக்கு டிஃபிகல்ட், அதனால் இதை மட்டும் ஒரு காப்பி எடுத்துகிட்டு உங்களுக்கு இதில் அந்த ப்ரொசீஜர் சொல்லி தரேன் அப்படின்ட்டு. இப்போ இந்த ஸ்டாக்கேஸில் இன்னரில் இருக்க மட்டும் நம்ம ரெயிலிங் கிரியேட் பண்ணோம், ஏதர் கிளாஸ் ரெயிலிங் அதர்வைஸ் நார்மல் ரெயிலிங், நார்மல் எஸ்எஸ் ரெயிலிங் ஏதாவது நீங்கள் கொடுக்கணும்னா சேம் ப்ரொசீஜர் தான். ஓகேவா?
இதுக்கு எந்த டூல் யூஸ் பண்ணுவீங்கன்னா ஃபாலோ மீ டூல் யூஸ் பண்ணுவீங்க. ஓகே, இதுக்கு என்ன பண்ணுறோன்னா ஃபஸ்ட்டு ஒரு லைன் இருக்கு இல்லையா, ஒரு லைன் வச்சு இது எப்படி இருக்கும் நமக்கு வெர்டிக்கலில் தான் இருக்கும், அதனால் வெர்டிக்கலில் ஒரு 3 ஃபீட்டுக்கு ஒரு லைன் வரைஞ்சிக்கிறேன் அந்த போஸ்ட்டுக்கு. ஓகே, இதே இந்த ஜாயின்ஸ் வர இடத்துலையும் இந்த டேனிங் உங்களுக்கு பிளேஸ் ஆகும் இல்லையா, அந்த இடத்துலையும் நீங்கள் என்ன பண்ணணும், இதை பிளேஸ் பண்ணிக்கணும் ஒரு 3 ஃபீட். அதுமே இந்த இடத்துலையும் ஒரு 3 ஃபீட். இதையும் வெர்டிக்கல் லாக் பண்ணிட்டு ஒரு 3 ஃபீட் கொடுத்துருங்க. அப்புறம் இது ஃபுல்லாக நம்ம கனெக்ட் பண்ணிக்கிறோம். தெரியுது உங்களுக்கு இந்த ரெயிலிங் பார்ட் நான் கனெக்ட் பண்ணியிருக்கேன். இதே மாதிரி நம்ம கீழேயும் சம் காப்பீஸ் எடுத்து வச்சுக்கிறோம். மேலே ஒரு ரெயிலிங் வச்சுருக்கோம் இல்லையா, அதே மாதிரி கீழே நமக்கு ரெயிலிங் வேணும். அதுக்காக இதை காப் பண்ணிவிட்டு வெர்டிக்கல் லாக் பண்ணிவிட்டு ஜஸ்ட் ஒரு 6 இன்ச்சஸில் ஒன்று பிளேஸ் பண்ணுறேன். சரி, 1 ஃபீட்டில் நம்ம பிளேஸ் பண்ணிக்கலாம், அது கரெக்டாக இருக்கும். ஓகே, 1 ஃபீட்டில் நான் பிளேஸ் பண்ணுறேன். இது எத்தனை நம்பர்ஸ் எனக்கு கீழே அதேமாதிரி ரிப்பீட் ஆகணும்னா ஒரு 2 நம்பர்ஸ், அதனால் 2x கொடுப்போம், ஒரு 3x வச்சுக்கிறோம். ஓகே, 3x நான் கீழே பிளேஸ் பண்ணிட்டேன். ஓகே, அதே மாதிரி இன்பிட்வீனில் நமக்கு இன்னும் இந்த லைன்ஸ்லாம் நமக்கு ஜென்ரேட் ஆகணும்னு வைங்களா, அந்த ஸ்டெப்லேருந்து அதுவும் இந்த லாக் பண்ணிவிட்டு சேம் லைனில் கொடுத்துக்கிறேங்க. இது லாஸ்ட்டாக கொடுத்துக்குறோம், ஏன்னா இப்போ கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு இது ஃபுல்லாக கனெக்ட் ஆகி நமக்கு வந்து ஃபேஸ் ஜென்ரேட் ஆயிரும். ஓகே, இந்த பார்ட் வந்து உங்களுக்கு இந்த பார்ட் இந்த லைன் ட்ரா பண்ணுறது கிளியர் தானே, இந்த ரெயிலிங் லைன் வரைகிறது இல்லை ஏதாவது டவுட்ஸ் இருக்கா? இதில் ஒரு 3 ஃபீட், அப்புறம் இந்த கணாரில் 3 ஃபீட், எல்லாத்துலையும் 3 ஃபீட் கொடுத்துட்டு லைனை வச்சு நான் வரைஞ்சிருக்கேன். இல்லை ஏதாவது டவுட்ஸ் இருக்கா இருக்கட்டு ஸ்டூடெண்ட்ஸ், எனி டவுட்ஸ்? ஓகே, நெக்ஸ்ட் என்ன பண்ணுங்கன்னா இந்த ஃபேஸ் இருக்கு இல்லையா, இந்த ஃபேஸில் வந்து சர்க்கிள் வரைஞ்சிருங்க. முன்னாடி நம்ம வரைஞ்சோம் இல்லையா ஃபாலோ மீ டூலில், அதே ப்ரொசீஜர் தான். இதை வந்து ஒரு 2 இன்ச்சஸ் இந்த அளவுக்கு நான் 2 இன்ச்சஸ்க்கு நான் வரைகிறேன். கேசஸில் இப்படி ஃபேஸ் ஆச்சுன்னா ஃபேஸ் டிலீட் பண்ணி விட்டுருங்க, நமக்கு அந்த ஃபேஸஸ் வேண்டாம். ஓகே, அதுக்கு ஒரு கீழே இன்னொரு சர்க்கிள், இது எவ்வளோன்னா நமக்கு 1 இன்ச். ஃபைனலாக நம்ம அதை டிலீட் பண்ணிக்கலாம் தேவையில்லாத, இது 1 இன்ச். கீழே இருக்க லைன் நமக்கு டெலிட் பண்ணி விட்டுருங்க. இது இந்த ஃபேஸ் மட்டும் சம்மார்ட் மேலே இருந்து நல்லாயிருக்கும். கமோட்டோவில் யூஸ் பண்ணி லைட்டாக ரைஸ் பண்ணிக்கிறேன். இந்த பாட்டும் லைட் நமக்கு மேலே, இதுக்கு சென்டரில் இருந்தால் நமக்கு ப்ராப்பராக இருக்கும். ஸ்மார்ட் மீட்டரில் பிளேஸ் பண்ணிக்கிறோம். ஓகே, ஓகே, நெக்ஸ்ட் என்ன பண்ணுறேன்னா நான் இதே சர்க்கிள் இருக்கல இதை காட் பண்ணி கீழே பிளேஸ் பண்ணிக்கிறேன்.
ஓகே இப்போ இதை பிளேஸ் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட் என்ன பண்ணோம்னா இந்த இன்பிட்வீன்ல இந்த ஃபேஸஸ் ஏதாட்டு நமக்கு செப்பரேட் பண்ணிச்சுன்னா அந்த லைனை வந்து டெலிட் பண்ணி விட்டுருங்க. இந்த இந்த லைனை வந்து நான் ஓகே இப்போ தெரியுதுன்னா உங்களுக்கு இந்த எஜஸ் இருக்கு இல்லையா, அந்த எஜஸை நான் அப்படியே ரஃப் பண்ணிடுறேன். ஓகேவா, அதே மாதிரி த்ரோ அவுட்டாக எல்லா எஜஸையும் நான் ரஃப் பண்ணிடுறேன். அதாவது என்னன்னா நம்ம ஃபாலோமி பண்ணோம் இல்லையா, அந்த கேசஸ் நமக்கு ப்ராப்ளம் வராமல் இருக்கிறதுக்கு தான். ஓகே இப்போ நான் இதை கொடுத்துட்டோம். நெக்ஸ்ட் என்ன பண்ணிக்கிறாங்கன்னா இப்போ என்ன பண்ணுறேன்னா இந்த பாத் இருக்கு இல்லையா, இந்த பாத் வந்து நான் கம்ப்ளீட்டாக செலக்ட் பண்ணிக்கிறேன். பாத் கம்ப்ளீட்டாக செலக்ட் பண்ணிவிட்டேன். இப்போ ஃபாலோ மீ டூலை யூஸ் பண்ணிவிட்டு இந்த ஃபேஸ் வந்து ஒரு கிளிக் பண்ணிடுறேன். இப்போ ஆட்டோமேட்டிக்காக பாருங்கள் உங்களுக்கு அந்த டாப் ரெயிலிங் கிரியேட் ஆகிட்டான். இதேமாரி கீழே இருக்க ரெயிலிங்கும் நீங்கள் சேம் பாத்து செலக்ட் பண்ணிவிட்டு நீங்கள் கிரியேட் பண்ணோம். ஃபாலோ மீ பண்ணிவிட்டு இந்த பாத் பண்ணிட்டேன். சேம் ஃபாலோமி, சப்போஸ் இந்த ஃபாலோமி பண்ணிட்டு நீங்க ஒரு ஒரு தடவை பண்றீங்க இல்லையா, அதுக்கு பண்ணிக்கிறோம் ஒரு தடவை பண்ணிட்டு கூட நீங்க மற்ற இதுக்கு அதை காப்பி பண்ணிக்கலாம். அப்படி நீங்க பண்ணிக்கலாம். இப்போ நான் மேலே கிரியேட் பண்ணிட்டேன், கீழே இதுக்கு நான் உட்காந்து கிரியேட் பண்றதுக்கு பதிலாக நான் அதை காப்பீஸ் கூட எடுத்துக்கலாம். இது இதையும் கிளிக் பண்ணிட்டேன். ஃபாலோ மீல போயிட்டு கீழே ஒரு பிக் பண்ணிடும். அப்புறம் இந்த ஃபேஸ் எல்லாம் ரிவர்ஸ் பண்ணோம். அதுக்காக அதை எல்லாத்தையும் செலக்ட் பண்ணிவிட்டு ரைட் கிளிக் பண்ணி ரிவர்ஸ் ஃபேஸ் கொடுத்துட்டேன். ஓகே நெக்ஸ்ட்டு இந்த இடத்துல நம்ம வந்து என்ன பண்ணோம், காலம் ஆட் பண்ணணும் இல்லையா, அதுக்கு ஒரு சர்க்கிள் கொடுத்துருங்க. கொடுத்துட்டு புஷ் புல் பண்ணால் போதும் உங்களுக்கு ரெயிலிங் உங்களுக்கு கிரியேட் ஆயிடும். அதாவது ஃபர்ஸ்டில் இருக்கிறதோட ரேடியஸ் மட்டும் கொஞ்சம் அதிகமாகிடுச்சு. ஓகே அதுக்கு நமக்கு ப்ராப்ளம் இல்லை. அதுக்கப்புறம் இந்த ஒரு ரெக்டாங்கிள் நீங்கள் கிரியேட் பண்ணியிருக்கீங்க இல்லையா, அது கூட நீங்கள் மற்றது காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணிக்கலாம். ஜஸ்ட் மேக் யூ குரூப் ஏதாட்டு கொடுத்துட்டு இல்லை மூ டூல் இருக்கா, மூ டூலை யூஸ் பண்ணி நீங்கள் ப்ராப்பராக ப்ளேஸ் பண்ணிக்கலாம். எக்ஸாம்பிள் இந்த ஸ்டெப்பில் எனக்கு வேணும், இது சம்மாட்டு நமக்கு வெளியே இருக்கமே இருக்குது, அதை கரெக்டாக உள்ளுக்கு ப்ளேஸ் பண்ணிக்கிறேங்க. அது ஃபஸ்ட்டு நீங்கள் ப்ளேஸ் பண்ணும்போது கரெக்டாக இதை ப்ளேஸ் பண்ணியிருந்தீங்கன்னா அது ப்ராப்ளம் இல்லை. நான் ஜஸ்ட்டு கொஞ்சம் டிவைட் ஆனமே ப்ளேஸ் பண்ணிட்டேன், அதனால எனக்கு இப்படி இருக்கேன். ஓகே நெக்ஸ்ட் இதை ஃபுல்லாக காப்பி பண்ண இதை அப்படி நம்ம ப்ளேஸ் பண்ணிடலாம் மற்ற ஸ்டெப்ஸில். அதுக்கு மோ டூல் எடுத்து இதை ரெஃபரன்ஸ் எடுத்துக்கிறேன். இதில் இதில் என்ன ஒவ்வொரு தடவை நீங்கள் அந்த ரெஃபரன்ஸ் வந்து செலக்ட் பண்ண வேண்டியிருக்கும் காப்பியில். இது அதுக்கு ஒரு லாஸ்ட் ஃபைனலி இந்த ஸ்டெப்பில் கம்ப்யூட்டரில் கூட நம்ம ஒரு இதில் செட் பண்ணிக்கிறோம். சப்போஸ் உங்களுக்கு இது சின்னது பெருசாக இருக்குன்னா அந்த ஸ்கேல் டூல் இருக்கு இல்லையா, அதை யூஸ் பண்ணி கரெக்டாக இதில் செட் ஆகிற மாதிரி நீங்கள் ப்ளேஸ் பண்ணிடுங்க. இப்போ எக்ஸாம்பிள் இந்த இது எனக்கு சின்னதாக இருக்குது, இது என்னன்னா மேலே இதில் ப்ளேஸ் பண்ணிக்கிறேன். அது காப்பி பண்ணணும்னா உங்களுக்கு அந்த ஃபேஸ் கிரியேட் ஆகுது இல்லையா, அதுவும் சேர்ந்தாப்போ காப்பி பண்ணிட்டு அதனால தான் அதில்
அந்த ஃபேஸ் ரிப்பீட் ஆயிருக்கு, அது ப்ராப்ளம் இல்லை. ஒன்னா நம்ம டபுள் கிளிக் பண்ணி எரேஸ் பண்ணிக்கலாம். ஓகே, இதோட எப்படி இது பெருசாக இந்த டயமீட்டர் முன்னாடி போட்டது இருக்கு இல்லையா, அதை வந்து எரேஸ் டூல யூஸ் பண்ணி எரேஸ் பண்ணிடுங்க. ஒவ்வொரு இருக்கும் ப்ராப்பராக இல்லைனா எரேஸ் பண்ணிடுங்க. ஓகேவா, தம்பி டவுட்ஸுங்களா? தம்பி ஏதாவது டவுட்டுங்களா? ஸ்டூடெண்ட்ஸ் எனி டவுட்? என்ன டவுட் தம்பி கேளுங்க, கேளுங்க தம்பி. தம்பி டவுட் என்னன்னு கேளுங்க. என்ன தம்பி? இல்லை, ஜஸ்ட் உங்கள் ஆடியோ எனக்கு ப்ராப்பராக இருக்க மாட்டேங்க. ஜஸ்ட் ஏதாவது கேட் பாக்ஸில் அப்படி டைப் பண்ணுறீங்களா? அண்ணே சார், தான் உங்கள் ஆடியோ வந்து நாட்டு கிளியராக இல்லை, ஆனால் சேட் பாக்ஸில் டைப் பண்ணுங்கள் உங்களோட டவுட். டவுட் வந்து அதில் டைப் பண்ணுங்கள், கிளாரிஃபை பண்ணிடுவோம். நீஷ் ஓ ஓகே ஓகே. தம்பி டைப் பண்ணுறீங்களா? அனேபிள் டு இம்போர்ட் தி இமேஜ் ஃபைல். இமேஜ் ஃபைலை இம்போர்ட் பண்ண முடியலையா? இம்போர்ட் பண்ண என்ன ப்ராப்ளம் வருது? இல்லை, இந்த இதெல்லாம் கரெக்டாக செட் பண்ணீங்களா ப்ரொசீஜர் படி? இம்போர்ட்ல போயிட்டு இல்ல வந்து ஆல் இமேஜிங் ஆல் செப்பரேட் இமேஜஸ் கொடுத்தீங்களா? கொடுத்துட்டு இதுல இமேஜ் இமேஜ் கொடுத்தீங்களா? ஹலோ தம்பி அனிஷ், இன்வாலிட்னா என்ன வருது? தம்பி உங்க ஆடியோ கொஞ்சம் கிளியரா இருக்கு, சாட் பாக்ஸ்ல ப்ளேஸ் பண்ணும்போது இன்வாலிட் வருதுன்னு சொல்றாங்க. ப்ளேஸ் பண்ணும்போது இன்வாலிட் வருதா இல்ல அப்படி வராது? மேபி நீங்க வந்து இங்க பாருங்க, இம்போர்ட்ல போயிட்டு கீழே வந்து டெக்ஸ்சர் இருக்கு இல்லையா, இது ஏதாட்டு வச்சிருப்பீங்க. டெக்ஸ்சர் வைக்கும் போது என்னன்னா இது டெக்ஸ்சரா தான் அப்ளை ஆகும். இப்ப பாருங்க, இந்த மாதிரி ப்ராப்ளம் வருதா? ப்ளேஸ் ஆகாது. இப்படி அவங்க ப்ராப்ளம் இருக்கு சார். இல்ல சார், இன்வாலிட்னு ஒரு சார் இமேஜ் அப்லோட் ஆக மாட்டேங்குது. நீங்க என்ன வேற தம்பி வேற இமேஜ் ஏதாவது ட்ரை பண்ணி பாருங்க. ஒரே இமேஜ் ட்ரை பண்ணி பாக்காதீங்க, வேற இமேஜ் ஏதாவது ட்ரை பண்ணி பாருங்க. மேபி ஃபைல் ஃபார்மட் வந்து தப்பா இருக்கலாம். கண்டிப்பா என்னன்னா உங்களுக்கு உள்ள இம்போர்ட் ஆகும். எந்த கேஸ்ல உங்களுக்கு ப்ராப்ளம் ஆகும்னா, நீங்க இந்த இமேஜ் இருக்கு இல்லையா, இமேஜ்ல வந்து இந்த டெக்ஸ்டர் அந்த மாதிரி வைக்கும் போதுதான்
இமேஜ் வந்து உங்களுக்கு உள்ளுக்கு ப்ராப்பரா இம்போர்ட் ஆகாது. இமேஜ் கொடுத்துட்டு பண்ணீங்கன்னா கரெக்ட் ஆகும். நீங்க நெட்ல இருந்து டவுன்லோட் பண்ணிருக்கீங்க, இமேஜ் ப்ராப்பரா இருக்கான்னு செக் பண்ணுங்க. இல்ல பாருங்க, சப்போ இதுல என்னென்ன ஃபைல் ஃபார்மேட்டா சப்போர்ட் ஆகும்னா, ஒன் செகண்ட், இதுல ஆல் சப்போர்ட் ஃபைல் கீழே பாருங்க, ஜேபாக் ஃபைல் உங்களுக்கு சப்போர்ட் ஆகும், அப்புறம் வந்து பிஎன்ஜி ஃபைல் சப்போர்ட் ஆகும், போட்டோஸ்டாப் பிஎஸ்டி ஃபைல் சப்போர்ட் ஆகும், சப்போர்ட் ஆகும், டிஜிஎஃப்எஸ் ஃபைல் சப்போர்ட் ஆகும், பிஎம்பி ஃபைல் சப்போர்ட் ஆகும். அதுக்காக தான் நம்ம எல்லாம் என்ன வைப்போம்னா ஆல் சப்போர்ட் இமேஜஸ் வைப்போம். நீங்க இது கரெக்டா இருக்கான் பாருங்க, உங்க ஃபைல் ஃபார்மெட் வந்து இந்த ஃபைல் ஃபார்மெட்ல இருக்கான் பாருங்க. ஓகே மணிஷ். அனிஷ் செக் பண்ணிட்டு நீங்க திரும்ப உங்க ப்ராப்ளம் இருந்துச்சுன்னா நீங்க செக்பாக்ஸ்ல டைப் பண்ணுங்க, நாங்க சாரை கன்வீன் பண்ண சொல்லலாம், அட் எண்ட்ல வந்து உங்களோட டவுட் கிளாரிஃபை பண்ணிக்கலாம். நீங்க இன்னொரு செக் பண்ணிட்டு உங்க ஃபுல் ப்ராப்ளத்தையும் டெக்ஸ்ட் பண்ணுங்க சரிங்களா? சார் நீங்க கன்வீன் பண்ணுங்க சார். ஓகே ஓகே சார், அது இமேஜ் ஃபார்மட் மட்டும் செக் பண்ணிருங்க தம்பி. ஓகேவா அனிஷ், உங்க இமேஜ் ஃபார்மட் மட்டும் செக் பண்ணிட்டு திரும்ப ஏதாச்சும் ப்ராப்ளம்னா டெக்ஸ்ட் பாக்ஸ் டைப் பண்ணுங்க, அட் எண்ட்ல வந்து சார் இன்னொரு கிளாரிஃபை பண்ணுவாங்க உங்களுக்கு. ஓகே, இப்போ இந்த பாருங்க, இந்த ரெயிலிங் நம்ம ஃபுல்லா பிளேஸ் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட் என்னன்னா குரூப் பண்ணிருங்க. நெக்ஸ்ட் என்ன, இந்த இமேஜஸ் இருக்குல்ல இது ஃபுல்லாக நம்ம கிரியேட் பண்ணியிருக்க ரீலிங் ஃபுல்லாக செலக்ட் பண்ணிவிட்டு குரூப்பிங் பண்ணிக்கலாம். அதுக்கு என்ன விண்டோ செலெக்ஷன் இந்தமாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் செலக்ட் பண்ணிட்டு இல்லை ரைட் கிளிக் பண்ணி மேக் குரூப் கொடுத்துருங்க. அதுக்கப்புறம் இதில் பெயிண்டில் போயிட்டு இல்லை வந்து மெட்டல்ஸ்ன்ட் இருக்கும், இல்லை சம் மெட்டலில் ஷைனிங் மெட்டீரியல் அந்தமாதிரி ஏதாட்ட நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். மெட்டல் சில்வர், ஓகே மெட்டல் சில்வர் கேட்டிருக்கேன். இப்போ இதே இது நம்ம உள்ள பிளேஸ் பண்ணிடலாமா? அது கொஞ்சம் இதெல்லாம் ஹைட் பண்ணால் நம்ம கரெக்டாக பிளேஸ் பண்ண முடியும், அதனால் ஜஸ்ட் டெம்பரவரி இதை ஹைட் பண்ணிக்கலாம். ஹைட் பண்ணிவிட்டு இதை செலக்ட் பண்ணி கண்ட்ரோல் ப்ரெஸ் பண்ணி நீங்கள் பிளேஸ் பண்ணிக்கலாம். இருக்கும் நம்ம பிளேஸ் பண்ணிடலாம். இதை காப்பி பண்ணி மார்ஜின் பாயிண்ட் இதை கொடுக்குறேன். நமக்கு ரெண்டு ஃப்ளோருக்கும் ரெயிலிங் வந்து நம்ம கிரியேட் பண்ணிட்டோம். இப்போ அன்கிரியேட் பண்ணிடலாம். அன்கிரியேட் ஆல். இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரெயிலிங்கும் ஃபுல்லாக உள்ளே கிரியேட் ஆகிருக்கும். ஓகே, நெக்ஸ்ட் ப்ராசஸ் நமக்கு வந்து ஜஸ்ட் அந்த டிசைன்ஸ் கொடுத்துட்டு கலரிங் கொடுத்துக்கலாம். இதில் மட்டும் நமக்கு அந்த டோர்ஸ் பிளேஸ் ஆகல, அதை ஜஸ்ட் குயிக்காக பிளேஸ் பண்ணிடலாம். நம்ம வென்டிலேட்டர் ஒன்று பிளேஸ் பண்ணோம், இதுலேருந்து ஒரு வென்டிலேட்டர் காப்பி எடுத்தேன், வென்டிலேட்டர் பிளேஸ் பண்ணிக்கலாம். ஓகே, நெக்ஸ்ட் இதில் வந்து டிசைன்ஸ் அந்த மாதிரி கொடுக்குறதுக்கு சேம் நம்ம இப்போ குரூப் பண்ணிட்டோம் இல்லையா, அதில் நம்ம டிசைன்ஸ் அந்த மாதிரி பிளான் பண்ணிக்கலாம். ஏன்னா கீழே இதுக்கு ஃப்ளோர் நம்ம ஜென்ரேட் பண்ணல, அதுக்கு என்ன பண்ணிக்கலாம்னா டோட்டலாக ஒரு ரெக்டாங்கிள் எடுத்து
இதுவரையும் வருமா நமக்கு எடுத்து புஷ் புல் பண்ணிக்கலாம் 1 feet 6 inches அப்புறம் இதில் கொஞ்சம் நான் வெளியே ரைஸ் பண்ணும் வந்து புஷ் பண்ணி இது வரையும் எடுத்துடுறேன் குயிக்க மாடல் கம்ப்ளீட் பண்ணிடலாம் ஓகே அப்புறம் இந்த ஏரியா நமக்கு தேவையில்ல இருக்கு புஷ் புல் பண்ணி ஜஸ்ட் புஷ் பண்ணி இப்படி கட் பண்ணி விட்டுருங்க அப்புறம் அந்த இப்போ நம்ம பண்ணியிருக்கோம் இல்லையா அதே என்னன்னா நீங்கள் குரூப் பண்ணிக்கலாம் ஜஸ்ட் ரெக்டாங்கிள் போட்டு நான் ஸ்டெப் கிரியேட் பண்ணிக்கிறேன் ஸ்டெப்பில் வந்து நமக்கு இதில் ரெண்டு பார்ட்டு ரெண்டு டிவிஷன் தான் நமக்கு தேவை வரும் அதனால் இதை அப்படி பிரிச்சுக்கிறேன் பிரிச்சுட்டு இந்த புஷ் புல் டூல் யூஸ் பண்ணி இந்த லைன் வரும் அதுக்கப்புறம் இதையும் க்ரூப் பண்ணிடலாம் ரெக்டாங்கிள் அப்புறம் இந்த இதையும் க்ரூப் பண்ணிடுங்க அப்புறம் இதை செலக்ட் பண்ணி டபுள் கிளிக் பண்ணிவிட்டு இது முன்னாடி பார்த்த ப்ரொசீஜர் அப்போ நான் வந்து அப்படியே ரிப்பீட் பண்ணாம கிரியேட் பண்றேன் ஏதாவது இன்பிடியன் டவுட்னா கேளுங்க ஓகேவா இந்த இடத்துல பர்குலா டிசைன்ஸ் மாதிரி கொடுத்துருக்காங்க இது எப்படி பர்குலா இருக்குன்னா இப்படி ஒவ்வொரு பர்குலாவா இருக்கு ஃபுல் பண்ணிவிட்டு இது ஒரு 4 inches பண்ணிடுறேன் இப்போ இது என்ன பண்ணுறேன் ஓவராலாக செலக்ட் பண்ணி மேக்கு குரூப் பண்ணிடுறேன் மேக் குரூப் பண்ணிவிட்டு இதில் கொடுத்துட்டு இது எத்தனை ஒரு 8x லாஸ்ட் அவ்வளோது வேண்டாம் அப்புறம் மொத்தமாக இது எல்லாத்தையும் செலக்ட் பண்ணிடுங்க கண்ட்ரோல் கிளிக் பண்ணி கொடுத்துட்டு மேக்கு குரூப் கொடுத்துட்டு கரெக்டாக எந்த லொக்கேஷன் நீங்கள் டாப்பில் பேஸ் பண்ணணுமோ அதில் பிளேஸ் பண்ணிருங்க இது கரெக்டாக நமக்கு இந்த ஸ்லாப்ல நமக்கு பிளேஸ் ஆகும் ஓகே இதுமாதிரி பர்குலா டிசைன் நம்ம பண்ணிட்டோம் நெக்ஸ்ட் இந்த இடத்துல நமக்கு ரெயிலிங் வேணும் இல்லையா அது என்ன நெட்லேருந்து நமக்கு வந்து ரெயிலிங் நம்ம டவுன்லோட் பண்ணிக்கலாம் 3D வேரோஸ் இருக்கு இல்லையா இந்த கிளாஸ் ரெயிலிங்லாம் நமக்கு அதுலேயே சம் ப்ரீசெட்ஸ் இருக்கும் அதனால் ரெயிலிங் கிளாஸ் ரெயிலிங்னு கொடுக்குறேன் இருக்கா இல்ல உங்களுக்கு எது அடாப்ட் ஆகுதோ அதை சூஸ் பண்ணிடுங்க இதே ஸ்டார் கேஸ் நீங்க நெட்ல இருந்தே டவுன்லோட் பண்ணிக்கலாம் ஸ்டார் கேஸ் உட்காந்து மேனுவலா கிரியேட் பண்றது உங்களுக்கு டிஃபிகல்ட் ஆஃப் பிளேஸ் பண்ணீங்கன்னா ஓகே இப்போ நம்ம மாடல் என்னன்னா இந்த மாதிரி சி டைப் தான் அதனால இந்த இதை டவுன்லோட் பண்ணிக்கிறேன் இது நமக்கு அந்த டிஏ ஃபைல் இல்லை நல்ல வேற ரீடிங் ஒன்று எடுத்துக்கலாம் ஓகே இந்த ரீடிங் நம்ம கரெக்டாக இருக்கும் டிஐ ஃபைலாக உள்ளுக்கு இம்போர்ட் பண்ணிடுங்க ஓகே இப்போ இந்த ஆட்டோகட் ஃபைல் நமக்கு வந்து மேக்ஸிமம் நம்ம ஒர்க் முடிச்சிட்டோம் அதனால் அது தேவையில்லனா டெலிட் பண்ணி விட்டுருங்க இது டெலிட் பண்ணிடலாம் இது தேவையில்ல இதுக்கும் நமக்கு தேவையில்ல இதுவும் நமக்கு தேவையில்லை டெலிட் பண்ணிடலாம்
ஓகே இது என்னன்னா நமக்கு ஃபைல் சைஸ் நமக்கு கொஞ்சம் அதிகமாக இருக்கிறதால நமக்கு கொஞ்சம் சேவ் ஆகும் போதெல்லாம் லேட் ஆகுது. ஓகே இப்போ அதை டவுன்லோட் ஆகிட்டு நமக்கு அதை எக்ஸ்பெக்ட் பண்ணிக்கலாம். கமர்ஷியலில் கிளாஸ் எந்த இருக்கு அதை எக்ஸ்ட்ராக்ட் பண்ணிடுவோம். எக்ஸ்ட்ராக்ட் பண்ணிட்டு உள்ளுக்கு இம்போர்ட் பண்ணிக்கலாம். சேம் ப்ரொசீஜர் தான் இம்போர்ட் பண்ணுறதுக்கு. இல்லை என்னன்னா ஸ்கெட்சப் ஃபைலில் நீங்கள் டிஐ ஃபைலுன்னு கொடுக்கணும். நான் டிஐ இந்த இருக்கா அது கொடுத்துட்டு இந்த லொக்கேஷனில் போயிட்டு இம்போர்ட். கொஞ்சம் டவுன்லோட் ஆகிறது கொஞ்சம் லேட் ஆகும். அதேமாரி இப்போ நீங்கள் வந்து ஏதாவது டெக்ஸ்டர்ஸ் அந்த மாதிரி இப்போ டிஃபால்ட்டாக நமக்கு ஸ்கெட்சப்பில் இருக்க டெக்ஸ்டர்ஸ் பாருங்கள், நமக்கு அவ்வளோக்க ரியல் டைமில் யூஸ் பண்ணுற மாதிரி டெக்ஸ்டர்ஸ் இல்லை. டெக்ஸ்டர்ஸ் என்ன சொல்கிறேன், அந்த மெட்டீரியல்ஸ் அவ்வளோக்கு இல்லை. அப்போ அந்த மெட்டீரியல்ஸ்னால் நீங்கள் என்னென்னா ஆன்லைன்லேருந்து கூட டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஆன்லைனில் எப்படி டவுன்லோட் பண்ணிக்கலாம்னா, இப்போ கூகுள் இமேஜஸ் இருக்கு இல்லையா, இப்போ எக்ஸாம்பிள் வந்து நீங்கள் ஒரு டைல் இமேஜ் ஏதாவது நீங்கள் டவுன்லோட் பண்ணணும்னா ஜஸ்ட்டு டைல் கொடுத்துட்டு கீவேர்டு என்ன கொடுக்கணும்னா டெக்ஸ்டர்ன்ற கீவேர்டு கொடுத்துருங்க. இப்போ டைல் டெக்ஸ்டர் நான் கொடுக்குறேன். இப்போ டைல் டெக்ஸ்டர் கொடுத்தோன்னா ஜஸ்ட்டு உங்களுக்கு இந்த மாதிரி இமேஜஸ் வரும். சப்போஸ் நீங்கள் வால் எக்ஸ்டீரியர் டைல் மட்டும் பார்க்குறீங்கன்னா வால் எக்ஸ்டீரியர் டைல்ட நேம் யூஸ் பண்ணிடுங்க. ஏன்னா இந்த மெட்டீரியல்ஸ் அப்ளை பண்ணுறது அனதர் இம்பார்ட்டன்ட் ஃபேக்டர் இன் ஸ்கெட்சப். ஓகேவா, இதெல்லாம் உங்களுக்கு நல்லா தெரிஞ்சுன்னா எப்படிப்பட்ட மாடல் வேணுமோ நீங்கள் கிரியேட் பண்ணிக்கலாம். ஓகே இதெல்லாம் நமக்கு என்ன எக்ஸ்டீரியர் டைல்ஸ் தான். இதில் எந்தமாதிரி நீங்கள் டவுன்லோட் பண்ணோன்னா இந்த சீம்லெஸ்ஸாக இருக்கு இல்லையா, இப்போ கிளிக் பண்ணனா அந்த இமேஜஸில் எந்த லெட்டரும் இல்லாமல் கீழே வந்து எந்த ஒயிட் லைன்ஸ் எதுவும் இல்லாமல் உங்களுக்கு டெக்ஸ்டர் வருதா. எக்ஸாம்பிள் இந்த டெக்ஸ்டர் பாருங்கள், கீழே வந்து ரெப்ரசன்ட் பண்ணியிருக்காங்க, இது எல்லாம் அதோட வேல்யூ இதை ரெப்ரசன்ட் பண்ணியிருக்காங்க. அந்தமாரி டெக்ஸ்டர் நீங்கள் சூஸ் பண்ணக்கூடாது. சூஸ் பண்ணுறது என்னென்னா இந்தமாரி டெக்ஸ்டரில் கம்ப்ளீட்டாக உங்களுக்கு அந்த இமேஜஸ் மட்டும் ரெப்ரசன்ட் பண்ணுற டெக்ஸ்டர் தான் நீங்கள் டவுன்லோட் பண்ணணும். ஓகேவா, அது கீவேர்டை வந்து என்னென்னா டெக்ஸ்டர்ன்னு கொடுத்துருங்க. இப்போ வந்து எக்ஸாம்பிள் உட் ரிலவண்டாக பார்க்குறீங்கன்னா உட் டெக்ஸ்டர். ஓகேவா, டைல் ரிலவண்டாக பார்க்குறீங்கன்னா டைல் டெக்ஸ்டர். ஓகேவா, அதுமாரி ஏதாவது ஃபேப்ரிக் ரிலவண்டாக பார்க்குறீங்கன்னா ஃபேப்ரிக் டெக்ஸ்டர். அந்தமாரி நீங்கள் லிஸ்ட் அவுட் பண்ணால் தான் கரெக்டாக உள்ள இது உங்களுக்கு டிஸ்பிளே ஆகும். இப்போ இந்த டைல் எடுத்துக்கிறேன், ஒரு எஸ்டி டைல் தான் இது. இது இந்த போர்ட்டிக்கு ப்ளேஸ் பண்ணுறதுக்கு ஏதாவது எடுத்துக்கலாம். ஓகே இந்த டைல் எடுத்துக்கிறோம். இதை ரைட் கிளிக் பண்ணிவிட்டு இதை சேவ் பண்ணிடுங்க. சேவர்ஸில் போய் நார்மலாக சேவ் பண்ணுவீங்களே சேம் ப்ரொசீஜர் தான் சேவ் பண்ணுறதுக்கு. ஓகே இது கொஞ்சம் இம்போர்ட் ஆக டிலே ஆகுது. இது கூட நீங்கள் இம்போர்ட் பண்ணி ப்ளேஸ் பண்ணிடுங்க. ஓகேவா, சேம் ப்ரொசீஜர் தான் நமக்கு. அது ஃப்ரீயாக இருக்குமா என்னென்னா இந்தமாரி காமன்ஸ்லாம் இருக்கு இல்லையா, இது வந்து நமக்கு ஹோல் மாடல் போட்டிருக்கோம். அந்த ஹோல் மாடல்ன்றப்ப நமக்கு இதோட ஃபைல் சைஸ் 62 MB, அதேமாதிரி அதோட ஃபைல் சைஸும் கொஞ்சம் அதிகமாக இருக்கும். அதில் நமக்கு டிலே ஆகுது. தனியாக ஒரு ஃபைல் ஓப்பன் பண்ணிட்டு அதில் ஓப்பன் பண்ணி நீங்கள் வந்து முன்னாடி பார்த்தோம் இல்லையா எஸ்கேபி ஃபைலாக சேவ் பண்ணி வச்சுருங்க. அப்போனா குயிக்காக நம்ம இந்த லைப்ரரியிலேருந்து எடுத்து லோட் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ அந்த மெட்டீரியல் எப்படி அப்ளை பண்ணணும்னு சொல்லி தரேன். இப்போ எக்ஸாம்பிள் இந்த குரூப்புக்கு நான் அப்ளை பண்ணோம். அப்போ நீங்கள் எப்படி உள்ளே கொண்டு வந்துக்கிறாங்கன்னா இந்த மெட்டீரியல்ஸ் இருக்கா, இந்த மெட்டீரியல்ஸ் போனீங்கன்னா ரெண்டு மெத்தடில் உள்ளே கொண்டு வந்துக்கலாம். ஒரு மெத்தட் என்னென்னா மெட்டீரியல்ஸில் இல்லை எடிட் டேப் இருக்கும். இந்த எடிட் டேப்பில் இதில் உங்களுக்கு க்ரியேட் நியூ மெட்டீரியல்ன்ற ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. மெட்டீரியல்ஸில் மெட்டீரியல்ஸில் போயிட்டு கிரியேட் நியூ மெட்டீரியல். ஓகே, அதாவது ரெண்டு மெத்தட் பண்ணிடுறோம். ஃபஸ்ட் இந்த மெத்தட், அதுக்கு இன்னொரு மெத்தட் நமக்கு இருக்குது. கிரியேட் நியூ மெட்டீரியல் கொடுத்துட்டேன் இன்னருக்குள்ள, இதுதான் கிரியேட் மெட்டீரியலோட ஐகான். அதை கிளிக் பண்ணிட்டு இப்போ இந்த மாதிரி உங்களுக்கு கலர் வீல் வரும். அதில் இன்னும் ப்ரோஸ் ஆர் ப்ரோஸ் ஃபார் மெட்டீரியல்ஸ் இருக்கா, அதை கிளிக் பண்ணிவிட்டு எந்த லொக்கேஷனில் நீங்கள் சேவ் பண்ணியிருக்கீங்க அந்த ஃபைல். இப்போ எக்ஸாம்பிள் எல்லாம் சேவ் பண்ணியிருக்கேன்னா
ஸ்கெட்சப் இந்த ஃபோல்டரில் சாரி ஸ்கெட்சப் கிளாஸஸ் இந்த ஃபோல்டரில் டே ஃபோரில் சேவ் பண்ணியிருக்கேன். இப்போ அதை ஓப்பன் கொடுக்குறேன். ஓகே, இப்போ ஆட்டோமேட்டிக்காக பக்கெட் டூலை ஆக்டிவேட் பண்ணாமல் இப்போ நம்ம லாஸ்ட்டாக ஒரு இமேஜ் லோட் பண்ணியிருக்கோம் இல்லையா, அதோட டெக்ஸ்சர் உங்களுக்கு அப்ளை ஆயிரும். இப்போ தெரியுதா உங்களுக்கு அந்த டைலோட டெக்ஸ்சர் உங்களுக்கு அப்ளை ஆகிட்டா? இது வந்து ஃப்ளோருக்கு போடுற டைல் கிடையாது, இது வாலுக்கு போடுற டைல். இந்த வாலுக்கு போகிற டைலை வந்து எப்படி நீங்கள் கரெக்டாக அந்த வாலில் பிளேஸ் பண்ணிக்கிறாங்கன்னா, இந்த எடிட் குரூப் டைல், அதாவது அந்த குரூப் இருக்கு இல்லையா, இந்த குரூப்பை வந்து ரைட் கிளிக் பண்ணி எடிட் குரூப் கொடுங்க. எடிட் குரூப் கொடுத்தீங்கன்னா அந்த குரூப்புக்குள்ளே வந்துடுவீங்க. அப்புறம் பக்கெட் டூல் ஆக்டிவேட் பண்ணிவிட்டு இந்த ஃப்ரெண்டில் மட்டும் அந்த டைலில் அப்ளை பண்ணோன்னா ஃப்ரெண்டில் மட்டும் இப்படி அப்ளை பண்ணி விட்ருங்க. ஓகே, இதே ப்ரொசீஜர் தான், ஏதாட்டி இமேஜஸ் ஏதாவது நீங்கள் பிளேஸ் பண்ணுறதுக்கும் சேம் ப்ரொசீஜர் தான் உங்களுக்கு. இப்போ இந்த பேஸ்மெண்ட் கீழே இருக்கு இல்லையா, அதுக்கும் நான் பிளேஸ் பண்ணுறதுக்கு சேம் ப்ரொசீஜர். இதில் பிளேஸ் பண்ணிட்டோம். அதேமாரி இந்த இது இருக்கு இல்லையா, இதுலேயே நான் சேம் டைல் பிளேஸ் பண்ணோன்னா குரூப்பை ஓப்பன் பண்ணிட்டு அதில் போய் நான் பிளேஸ் பண்ணிக்கிறேன். ஓகே, இந்த இது பிளேஸ் பண்ணுற யாருக்கா டவுட்ஸ் இருக்கா? ஓகே, கிளியர் தானே? இந்த இது எப்படி உள்ள கொண்டு வரணும்? ஓகே ஓகே. நெக்ஸ்ட் என்னன்னா, இதுல வந்து பேவர் பிளாக் இந்த கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணிருங்க. உங்களுக்கு ப்ராப்பராக உங்களுக்கு அது பிளேஸ் ஆயிடும். சேம் ப்ராசஸ் தான் நம்ம எல்லாத்துக்கும் ரிப்பீட் பண்ணோம். இந்த எக்ஸாம்பிள் இந்த இதுக்கு வந்து எனக்கு ஒரு பிளாக் கலர் மாரி வேணும்னா, ஜஸ்ட் இதில் டீஃபால்ட்டாக, அதாவது கலர்ஸ்னால் நீங்கள் இல்லை டீஃபால்ட்டாக இருக்கும் இல்லையா, அந்த இதை யூஸ் பண்ணிடுங்க. சப்போஸ் வேறு ஏதாச்சும் எனக்கு டைல் அந்தமாரி இமேஜஸ் வேணும்னா, நீங்கள் இப்போ வெளியேந்து கொண்டு வந்தீங்க இல்லையா, அந்த ப்ராசஸில் வெளியேந்து உள்ளே இம்போர்ட் பண்ணிடுங்க. அதர்வைஸ் இது எனக்கு உட்டன் பேட்டர்ன் மாரி இருக்கணும்னா உட்டன் டெக்ஸ்சர் அதாட்டு அப்ளை பண்ணிடுங்க. கம்மி விண்டோ அந்த மாரி இருக்கும், நீங்கள் மாற்றிக்கலாம். அப்புறம் டிசைன்ஸ்லாம் நீங்கள் எப்படி ஆட் பண்ணணும்னா, இதுலேயே உங்களுக்கு டிசைன்ஸ் அவைலபிளாக இருக்கும். ஓகே, இதில் வந்து நம்மளே மேனுவலாக வந்து என்னென்னா கிளாஸ் ப்ரொஃபைல் மாரி ரெடி பண்ணிடுவோம். கிளாஸ் ப்ரொஃபைல் எப்படி ரெடி பண்ணிக்கிறாங்கன்னா, அதேமாரி ஒரு ரெக்டாங்கிள் போட்டுக்கிறோம். ஜஸ்ட் என்னன்னா எல் மாரி ஒரு லைன் போட்டுக்கிறேன். கொடுத்துட்டு இது ஒரு 1 இன்ச், அப்புறம் அதுலேருந்து இது ஒரு 1 இன்ச். இதையும் 3 ஃபீட்டுக்கு நான் புஷ் பண்ணிக்கிறேன். இது ஜஸ்ட்டு நம்ம மேனுவலாக பண்ணியிருக்கோம். ஓகே, சப்போஸ் மேலே உங்களுக்கு அந்த கிளாஸ் ப்ரொஃபைல் வர்றதுக்கு வேணும், நீங்கள் ஆப்செட் பண்ணிக்கலாம் ரெண்டையும். ரைட்டாக 1 இன்ச் இது கீழே ஒரு 3 இன்ச்சஸ் கீழே பண்ணிவிட்டு ஆப்செட் டூல் இருக்கு இல்லையா, இந்த ஆப்செட் டூலை யூஸ் பண்ணி ஒரு 1 இன்ச். ஓகே, அதுக்கு பிறகு மேலே இதை புஷ் புல் பண்ணிடுங்க ஒரு 2 இன்ச்சஸ். அப்புறம் என்ன பண்ணுங்கன்னா, இது த்ரூ அவுட்டாக செலக்ட் பண்ணிட்டு